श्रीमान वेंकटनाथार्य वितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्ता सदा कृति गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे श्रृणीमहे च तत्राद्यौ दंपती जगतां पति वंदे वृंदावनचरं वल्लवीजनवल्लभं जयंती संभवं धाम वैजयंती विभूषण यं प्रव्रजंतमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोभिनेतुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपमतितीर्षतां तमोन्धम् संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मक्रोज्झितकैतवोऽत्र परवो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः उत्तममर्तलममैत्तदोरिडित्तनिविनुत्तगनयाल् अत्तिरलरक्कन्मुडिपत्तुमुरुकोत्तन उदिर्तदिरलोन् मत्तुरुमिहुत्ततैर्मैत्तवेणैवैत्तदुणुम् अत्तनिडमाम् அத்திகிரிபத்தர்வினை தொத்தரவருக்கும் அணி அத்திகிரியே. சகல வேதங்களுக்கும் சாரத்தை எடுத்துச் சொல்வதாக, சகல புராணங்களிலும் சிரேஷ்டமாக இருக்கக்கூடியது ஸ்ரீமத் பாகவதம். சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணன் பிரளயம் முடிஞ்சவுடனே ஆதிகாலத்தில் ஜனங்களை எல்லாம் சிருஷ்டித்தான். சிருஷ்டிக்கும் போதே ரக்ஷணம் தான் பரம உத்தேசியம், ரட்சிப்பதற்காக சிருஷ்டி. சிருஷ்டி பண்ணிட்டோமேங்கிறதுக்காக ரக்ஷணம் அப்படிங்கிறது கிடையாது. அது மாதா பிதாக்கள் விஷயத்தில் குழந்தை பிறந்துருத்தோன்னா ரட்சிக்கணும் அப்படின்னு இருக்கு. ஆனால் பிரளயத்தில் ஜனங்கள் வந்து ஒரு சுகதுக்கமும் இல்லாமல் அப்படி இருக்கிறத பார்த்து இதுங்கள் சுகங்கள்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னும் சாஸ்திரங்களையெல்லாம் தெரிஞ்சுண்டு சர்வேஸ்வனுடைய திருவடியில் வந்து அடையணும் அப்படின்னும் ஒரு அபிசந்தியாம். அதுக்காகவா சிருஷ்டி? சென்று சென்றாகிலும் கண்டு சன்மம் கழிப்பான் என்றெண்ணி ஒன்றி ஒன்றி உலகம் படைத்தான் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகனும். அச்சித் அவிசிஷ்டான் பிரளயே ஜந்தூன் அவலோக்கிய ஜாத நிர்வேதா கரணகலேவரயோகம் விதரசி விருஷசீலநாத கருணே துவம். பெருமாள் வந்து கருணையினாலே சிருஷ்டி பண்ணுறான். சிருஷ்டினா கரணகலேபரங்கள் கொடுக்குறான், சரீரம் இந்திரியம் எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கறது. எதுக்காக அப்படின்னா தூங்கிட்டு இருக்கிற குழந்தைய எழுப்பி ஆகாரம் கொடுக்குற மாதிரி. குழந்தை தூங்கிட்டே இருந்தான்னா 6 மணி ஆச்சு 7 மணி ஆச்சுன்னா அது சாப்பிட வேண்டியது, அது சாப்பிடணும். அதனால் அம்மா எழுப்பி ஆகாரம் கொடுக்குற மாதிரி பகவான் கொடுக்குறாங்க. அப்போது பரம உத்தேசியம் என்ன அப்படின்னு கேட்டால் ஜனங்கள் எல்லாம் ஞானம் பெற்றுக்கணும்,
வெறும் சுகதுக்கத்தை அனுபவிச்சுட்டு இருந்தா போறாது, கூட ஞானம் பெற்றுண்டு நித்திய லோகமான ஸ்ரீவைகுண்ட லோகத்துக்கு வந்து சேரணும். சம்சாரத்தில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம். சுவாபாவிகம் தவ சுகுருத்வம் இதம் கிருணந்தி அப்படிங்கிற இது பகவானுக்கு சுவாபாவிகமான சுகுருத்வம், நல்ல ஹிருதயம், எல்லாரும் நன்னா இருக்கணும்னு ஒரு ஹிருதயம். அதனால இந்த மாதிரி ஜனங்களை சிருஷ்டிச்சு அந்த ஜனங்களுக்கு நல்ல ஞானம் வரத்துக்கான என்ன வழியோ அந்த வழியும் உடனே கொடுத்துட்டோம். சிருஷ்டியோடு கூடவே அது நடக்கிறது. ஒரு பக்கம் சிருஷ்டி நடக்கும்போது இன்னொரு பக்கம் வேதம், அந்த வேதத்தை கொடுக்குறான் பகவான். சதுர்முக பிரம்மா மூலம்தான் சிருஷ்டி வருது. அப்போ சதுர்முக பிரம்மாவுக்கு நாபி கமலத்தில் சதுர்முக பிரம்மாவை சிருஷ்டிச்சு அவருக்கு உடனே வேதத்தை முதல்ல கொடுத்துட்டான். நாலு வேதம் அவர் தெரிஞ்சுட்டு ஓதிக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நாலு முகத்தை கொடுத்துட்டான். இந்த வேதங்களை வச்சுண்டு நீர் மேல லோகங்களை எல்லாம் சிருஷ்டியும் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ பிரம்மாவானவர் லோகத்தை சிருஷ்டிக்கும் போது கூடவே அந்த வேதங்களையும் கொடுக்குறார். வேதம் தானே தர்மா தர்மங்களை எல்லாம் எடுத்து சொல்றது நமக்கு, வெறும் சிருஷ்டி மாத்திரம் இருந்தால் பிரயோஜனம் கிடையாது. அன்று உலகினையாக்கி அரும்பொருள் நூல் விரித்து அப்படிங்கிறார். லோகத்தை சிருஷ்டிச்சார், உடனே வேதத்தையும் கொடுக்குறார் கூடவே. மனுஷ ஜென்மாவுக்கு வேதம் இல்லாட்டா பிரயோஜனம் கிடையாது, ஏன்னா தர்மா தர்மங்கள்லாம் தெரியணும். தெரியலைன்னா அப்புறம் மிருக ஜென்மத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லை. மனுஷ ஜென்மான சிரேஷ்டமாக ஒரு சிருஷ்டி இருக்கும் இல்லையோ, மிருகத்துக்கும் அதுக்கும் வித்தியாசம் வேணும்னா, மிருகங்களுக்கு தர்மம் கிடையாது, அதர்மம் கிடையாது, பாபம் புண்ணியம் கிடையாது, சொர்க்கம் நரகம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் மனுஷருக்கு எல்லாம் உண்டு, அதை தெரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோங்க. நமக்கும் சொர்க்கம் நரகம் தர்மா தர்மங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலைன்னா அப்புறம் மிருகம்தான். எப்படின்னா அந்த ரிஷபோபதேசம்னு ஒன்று வரும் பாகவதத்தில், அதில் ரிஷபோபதேசத்தில் சொல்கிறார், ரிஷப பகவான் உபதேசம் பண்ணுறார். நாயம் தேகோ தேகபாஜான் ருலோகே கஷ்டான் காமான் அருகதே விட்புஜாம் ஏ தப்போ நித்யம் புத்திரகாயன சுத்தம் சுத்தேத்யஸ்மாத். ரிஷபர் வந்து தன்னுடைய குமாரர்களுக்கு உபதேசம் பண்ணுறார். அப்பா இந்த சரீரம் உங்களுக்கு இருக்கேன், இது மிருகங்களுடைய சரீரம் மாதிரி நினைக்காதுங்கோ. மிருகங்களுக்கு ஆகாரம் நித்யா பயம் மைதுனம் எல்லாம் உண்டு. சாப்பிடணும், ஆகாரம், தூங்கணும், பயம், குடும்பம் நடத்தணும், குட்டி போடணும், அந்த குட்டிகளுக்கு ஆகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லா மிருகத்துக்குமே உண்டு, இது மனுஷனுக்கும் உண்டு அப்படின்னா அப்போ மிருகத்துக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? அவர் சொல்கிறார் வீதியில், நான் மிருகன்னு சொல்கிறேன், அவர் சொல்கிறார் வீதியில் தெருவில் இருக்கக்கூடிய நாய்க்கும் ஆற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய நமக்கும் வித்தியாசம் கிடையாது. ஏன்னா எல்லாம் அதுவும் தான் மதுவும் தான் குட்டி போடுறது, அதுவும் தான் ஆகாரத்தை பார்த்துக்கிறது. வித்தியாசம் எங்கே இருக்குன்னா, தப்போ நித்தியம் புத்திரகா, நமக்கு ஒரு தபஸ் இருக்குது, தபஸ்னா ஞானம், நமக்கு ஒரு அதிகப்படியான ஒரு ஞானம் ஒன்று இருக்குது, அது பகவானை பற்றிய ஞானம், அது தர்மத்தை பற்றிய ஞானம், அது மிருகங்களுக்கு கிடையாது. இது எத்தனையோ நாளாக மிருகங்கள் இப்படி தான் இருந்துட்டு, 10,000 வருஷம் இல்லை, 20,000 வருஷம் இல்லை, 30,000 வருஷமாக மாறாமல் இருந்துட்டு. ஆனால் மனுஷன் மாறிட்டே இருப்பான், ஏன்னா ஞானத்தில் இவனுக்கு அபிவிருத்தி அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கணும். நேற்று இருந்த மனுஷன் இன்னைக்கு இருக்கக்கூடாது, போன வருஷம் இருந்த மாதிரி நம்ம இந்த வருஷம் இருக்கக்கூடாது. இந்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி வந்ததுன்னா சில ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுவோம் சில பேர், இந்த வருஷம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு ஆச்சு. இல்லை புது வருஷம் வந்ததுன்னு சொல்லி, சித்திரை மாதம் 1ஆம் தேதி வந்ததுன்னா அப்போ இது வரைக்கும் போனது போகட்டும், இந்த வருஷம் நம்ம இனிமேல் சில நல்ல காரியங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு அதை மனசுக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறாங்க, அதுதான் மனுஷன். அதுக்கப்புறம் அடுத்த சித்திரை வருஷம் என்ன பண்ணுவான்னா, அடுத்த வருஷம் சித்திரை மாதம் என்னன்னா அதே தான் திருப்பி சொல்லுவான், ஏன்னா அது முடிஞ்சே தானே. இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் நம்ம மேலே மேலே போகணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம், ஆனால் மிருகங்களுக்கு அப்படி கிடையாது. மாற்றம் எனது மானிட தத்துவம் அப்படின்னு நான் தமிழில் ஒரு புலவர் சொல்லியிருக்கார். மாற்றங்கிறது நான் மனுஷன், நான் மாறிட்டு தான் இருப்பேன், மாறாதிருக்க நான் வனவிலங்கல்ல, நான் வனவிலங்கு இல்லை, ஒரே மாதிரி இருக்கிறது. மனுஷன் மாறிண்டே இருக்கணும், மனுஷனுக்கு ஞானம் அபிவிருத்தம் ஆகிட்டே இருக்கணும். அப்போ அந்த ஞானத்துக்கு காரணமாக ஒன்று வேணுங்கிறதுக்காக
பகவான் வந்து வேதத்தை சிருஷ்டிச்சு கொடுத்தார். சதுர்முக பிரம்மா மூலமாக வேத உபதேசம் பிரச்சாரணமாச்சு. ஆனால் வேதங்கிறது அனந்தமாக இருக்கிறபடினால அது அந்த வேதங்கள் மொத்தத்தையும் ஒருத்தரால் கிரகிக்க முடியாது அப்படின்னு இருக்கிறபடினால பகவான் வந்து இன்னொரு அவதாரம் பண்ணார். வேதவியாசராக ஒரு அவதாரம் பண்ணார். அதில் வேதங்களை எல்லாம் பிரித்து கொடுக்குறார். ரிக்வேதம் யஜுர்வேதம்னு பல பாகமாக பிரித்து பல சாக்கைகளாக பிரித்து வியாசர் வந்து தன்னுடைய சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணார். அதனால் அவருக்கு வேதவியாசர் அப்படின்னு பெயர். பகவானுடைய அவதாரம் அவர் அம்சாவதாரம். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணுவே அப்படின்னு தானே சொல்கிறோம். பல வேதங்களை எல்லாம் பிரித்து அந்தந்த சிஷ்யாளுக்கு உபதேசம் பண்ணின அப்புறம் வியாசர் கொஞ்சம் யோசித்தார். இந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு தெரியல, துரூகமாக இருக்குது. அது மாத்திரம் இல்லை, வேதம்னா சில பேர் சொல்லலாம் சில பேர் சொல்லக்கூடாது முதலான பிரச்சனைகள்லாம் இருக்குது. வேதத்தினுடைய அர்த்தத்தை சாரமாக சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக அஞ்சாவது ஒரு வேதம் பாதி, அது மகாபாரதம் அப்படின்னு பெயர். வேதத்தில் என்ன தர்மார்த்த காம மோட்சங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் மொத்தமும் அதில் இருக்குது மகாபாரதத்தில். அந்த தர்மார்த்த காம மோட்சங்கள்னு எது இகாஸ்தி ததன் யத்ன என் நேகாஸ்தி நத்தக்வச்சித்து, இந்த மகாபாரதத்தில் எது இருக்கோ அதுதான் வெளியிலையும் இருக்கான். மகாபாரதத்தில் எது இல்லையோ அது எங்கேயுமே இல்லையா, அப்படி சர்வமும் மகாபாரதத்துக்குள்ளே இருக்கு. தர்மார்த்த காமோட்சங்களில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் மொத்தத்தையும் அதில் வச்சு இது எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு மகாபாரதம் பண்ணார். அதுக்கப்புறம் வேதாந்த சாஸ்திரம் அப்படின்னு ஒன்று பண்ணார். விசாரம் மூலமாக உபனிஷத் அர்த்தத்தை நிர்தாரணம் பண்ணோம்னா அப்போ வேதாந்த சாஸ்திரம் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அதாத்தோ பிரம்ம ஜிஜ்ஞாசா அப்படின்னு ஆரம்பித்து வேதாந்த சாஸ்திரம் பண்ணார். அதுக்கப்புறம் புராணங்கள் எல்லாம் பண்ணார், அநேக புராணங்கள். வேதத்தினுடைய அர்த்தத்தை கதையாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக புராணம் பண்ணார். வேதம்ங்கிறது ஒரு ராஜாஜ்யா, ஒரு ராஜா சொல்கிற மாதிரி கட்டளையாக சொல்லும். ஆனால் புராணங்கிறது அதே விஷயத்தை கதையாக எடுத்து சொல்லும். அப்போ குழந்தைகளுக்கும் புரியும். கட்டளையாக சொன்னால் கேட்க மாட்டான். பொதுவாகவே மனுஷர்களுக்கு இந்த ஒரு ஒரு கட்டளையை மீறி நடக்கிறதுல ஒரு சந்தோஷம், வயலேஷன் சொல்கிறாலையும் அதில் ஒரு சந்தோஷம். இங்கே போகக்கூடாது அப்படின்னா அங்கே போனால் ஒரு திருப்தி, நான் அங்கே போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு அது பெருமையாக நாலு பேர்கிட்ட சொல்லிவிடுவோம். சின்ன குழந்தை கை குழந்தை எடுத்துக்கோங்க, இதை செய்யாதே அப்படின்னு சொல்லுங்கோ அது செஞ்சுட்டு சிரிக்கும், அதுக்கு ஒரு வேடிக்கை இருக்கு. செய்யாதே அப்படின்னா செய்யும் உடனே சிரிக்கும். அப்போ இது ஒரு சுபாவம் உண்டு. கட்டளையாக சொன்னால் அது கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வயசு, அதுக்கு ஒரு பக்குவமான வயசு வேணும். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் புரியும்படியாக சுஹ்ருத் சம்மிதம் சுஹ்ருத்தாக இருந்து சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக அதே விஷயம்தான் புராணமாக சொன்னார். யத்வேதாத் பிரபு சம்மிதாத் அதிகதம் சப்த பிரதானாச்சிரம் யச்சார்த்த பிரவணாத் புராண வச்சனாத் இஷ்டம் சுஹ்ருத் சம்மிதாத். வேதம்ங்கிறது ராஜாவா, புராணங்கிறது சுஹ்ருத்தான் நண்பனா, அதே விஷயம்தான். கதையாக சொன்னால் புரியும். சத்தியம் வதன்னு வேதம், வேதம் சொன்னால் வேத ஆஜ்ஞை இது. நான்று தம்பதேது போய் சொல்லாதேன்னு வேதம் கேட்டுக்கோம், அவ்வளோதான். ஆனால் ஹரிச்சந்திரன் கதையை கேட்கும்போது நல்லா புரியும். ஒரு சத்தியத்துக்காக ஹரிச்சந்திரன் சத்தியத்தை காப்பாற்றணுங்கிறதுக்காக வாழ்நாளில் எத்தனை கஷ்டப்பட்டான்னு கேட்கும்போது ஓஹோ சத்தியங்கிறது இத்தனை பெரிய விஷயம் போல இருக்கு அப்படின்னு தெரியும். பெருமாள் ஸ்ரீராமன் வந்து தானும் சத்தியவாதி ஆகி தன்னுடைய பிதாவான தசரதனும் சத்தியவாதி ஆகணுங்கிறதுக்காக ராஜ்யத்தையும் விட்டு காட்டுக்கு போனார் அப்படின்னா ஓ ராஜ்யத்தெல்லாம் காட்டணும் சத்தியம் பெரிய விஷயம் அப்படின்னு புரியும். குருவர்த்தே தியக்த ராஜ்யா அப்படின்னு இதில் ஒரு பாகவதத்தை ஒரு பெரிய சத்தியத்தை சொல்லணுங்கிறதுக்காக ராஜ்யத்தை விட்டார். அதனால இந்த வேதத்தில் சொல்லியிருக்கிற விஷயங்களையே ஒரு சுகிருத்து சொல்கிற மாதிரி கதையாக புராணங்கள் எல்லாம் பண்ணார். இத்தனை காரியம் பண்ணார் வியாசர். வியாசர் ஒருத்தரே எப்படி இத்தனை காரியத்தையும் பண்ணார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இது நம்பும்படியா இல்லை.
இன்னைக்கு மகாபாரதத்தை வியாசர் ஒருத்தர் பண்ணார் அப்படின்னு சொன்னாலே நம்ப மாட்டேங்கிறோம். வெளிநாட்டில் இருக்கிறவாள்லாம் இல்லைங்கிறாவ கிடையாது, இது மூணு பேர் நாலு பேர் பண்ணது அப்படிங்கிறா. என்ன கேட்டால், அவளை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷன் உலகம் பண்ண முடியும். ஒரு லட்சம் கிரந்தம் மகாபாரதம் புஸ்தகம் ஆற்றுல இருக்கு, அது இந்த கோடியிலேருந்து அந்த முடிவு வரைக்கும் படித்ததே கிடையாது வரைக்கும். எப்போ ஏதாவது சந்தேகம் தான் எடுத்து பார்க்கறது, முக்கியமான பாகத்தை எடுத்து பார்த்துக்கிறது, உபன்யாசத்துக்கு பார்க்கறதே தவிர, ஒரு லட்சம் கிரந்தம் இருக்குது, இதில் உட்காந்து மற்ற காரியங்களை நின்று போயிடும். ஆறு வால்யூம் புஸ்தகங்கள் இதை நமக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கணும், அவர் பண்ணியிருக்கார். லட்ச கிரந்தம் அது, கிட்டத்தட்ட லட்சம் ஸ்லோகம் இருக்கு. இதுதான் மைத்ரேயர் வந்து பராசரர் கிட்ட கேட்டார், மகாபாரதத்தை இப்படி வியாசர் பண்ணார் அப்படின்னு. அப்போ பராசரர் சொன்னார், வியாசரை நீ சரியாக புரிஞ்சிக்கல, வியாசருங்கிறவரை நம்மளை மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு கேட்குறேன், ஆனால் வியாசர் மனுஷர் இல்லை, அவர் பகவானுடைய அவதாரம். கிருஷ்ண துவைபாயனம் வியாசம் வித்தி நாராயணம் பிரபும் கோஹென்யோ புவி மைத்ரேயா மகாபாரத கிருத் பவேத். வேறு யார் தான் மகாபாரதம் பண்ண முடியும்? பகவான் விஷ்ணு வந்து அவதாரம் பண்ணி பண்ணியிருக்கார், அவரால் முடியும் இல்லையோ? அப்படி வியாசர் என்ன பண்ணார், பகவத் அவதாரமானபடினாலே லோகக்ஷேமத்துக்காக பல காரியங்களை எல்லாம் பண்ணிட்டு சரஸ்வதி நதி தீரத்தில் ஒரு நாள் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்த. என்னென்ன காரியம் பண்ணியிருக்கோம், வேதங்களையெல்லாம் பிரித்து உபதேசம் பண்ணி கொடுத்தோம், வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிவிக்கிறதுக்காக மகாபாரதம் பண்ணோம், வேதாந்த சாஸ்திரத்தை பிரவர்த்தனம் பண்ணோம், புராணங்கள் எல்லாம் ஜனங்களுக்கு புரியறதுக்காக புராணங்களை எல்லாம் பண்ணோம். ஆனாலும் ஏதோ குறவு இருக்கு, அவருக்கு திருப்தி இல்லை, மனசில் சாந்தி இல்லை, இன்னும் ஏதோ குறவு இருக்கா மாதிரியே தோணி, இன்னும் ஜனங்களுக்கு ஏதாவது க்ஷேமமாக ஏதாவது பண்ணிட்டு போகணும் அப்படின்னு மனசில் நினைச்சாரா? ஆனால் என்னன்னு புரியல, என்ன குறவு அப்படின்னு தெரிஞ்சால் தானே அதை சரி பண்ண முடியும். இத்தனையும் பண்ணிட்டும் திருப்தி இல்லாமல் அந்த நதி தீரத்தில் அப்படி உட்காந்துருக்கார். அப்போது தேவரிஷியான நாரதர் அந்த பக்கமாக வர, நாரதரை பார்த்து கை கூப்பினார். அவரும் வந்து சேவிச்சுண்டு, என்ன வியாச மகரிஷி இப்படி உட்காண்டிருக்கார், வியாசர்னாலே ஞானம், பிரஜ்வாலித்தோ ஏன ஞானமயா பிரதீபா. வியாசர் எப்படி இருப்பார்னு யாருக்காவது தெரியுமோ? வியாசருடைய சித்திரம் யாராவது பார்த்துருக்கோமோ? நாரதர் எப்படி இருப்பார்னு நமக்கு தெரியுமோ? ஏதோ அங்கங்கே படங்கள்லாம் வரைகிறாளே தவிர அதுதான் உண்மையான ரூபமாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் தெரியும், ஒரு சமயம் வியாசரை பற்றி காமிச்சுட்டு இருந்தார் எங்கள் டிவியில், அடியனுடைய தகப்பனார் வந்து அவர்கிட்ட கூப்பிட்டு மாதிரி வியாசரை பற்றி ஏதோ சொல்கிறா பாருங்க அப்படின்னு. அவர் நான் பார்க்க வரமாட்டேன்னுட்டார். ஏன் அப்படின்னா, யாரோ ஒரு நடிகனோ யாரோ ஒருத்தனும் வியாசரை வேஷம் போட்டு காமிக்க போகிறா, ஆனால் என் மனசில் நான் வியாசரை கற்பனை பண்ணி வச்சுருக்கேன், அவர் ரொம்ப நன்னாக்கார், இந்த மாதிரி இருக்க மாட்டார், அதனால் இவரை என் கண்ணில் காட்டாதேன்னுட்டான். நம்ம அவர் மனசில் உங்க மனசில் வியாசர்னா என்னன்னு ஞானம், நாரதர்னா என்னன்னு கேட்டால் பக்தி. ஒரு பக்தியை ரூபம் எடுத்து வந்தால் அதான் நாரதராக இருக்கும், ஞானந்தான் வியாசர். இது இந்த ரூபங்களெல்லாம் சாதாரணம், என் மனசில் நான் வச்சுருக்கேன் வியாசரை அப்படின்னு. அந்த ரீதியில் ஞானமய தீபத்தை லோகத்தில் ஏற்றின இந்த வியாசர் அவர் ஏதோ கவலையோடு உட்காந்துருக்கார். இப்போது நாரதர் வந்திருக்கார், நாரதர்கிட்ட விஷயத்தை சொன்னார், எனக்கு வந்து ஏதோ மனசில் ஒரு குறை தெரியுது, என்னுடைய அவதாரம் அப்படிங்கிறது முடியணும், அவதார பலன்கிறது நடக்கணும், என்ன குறைன்னு தெரியல, அதை உமக்கு தான் தெரியும், உமக்கு தெரியாதது கிடையாதானபடினால இதை நீர் எடுத்து சொல்லணும் அப்படின்னார். நாரதர் பார்த்துட்டு சொன்னாராம், வாஸ்தவம் தான், யதா தர்மாதயஸ்சார்த்தாஹ முனிவர்யாலு கீர்த்திதாஹ நததா வாசுதேவஸ்ய மஹிமாஹ்யனுவர்ணிதா. எத்தனையோ புராணங்கள்லாம் பண்ணிருக்கு, ஆனால் பகவத் பக்தியே பிரதானமாக வச்சு ஒரு புராணம் ஒன்று பண்ணணும், அது பாக்கி இருக்கு. நீ தர்மார்த்த காம மோட்சங்கள்லாம் சொல்லியிருக்கார், ஒரு குறவும் கிடையாது, ஆனால் பகவானுடைய மகிமை தெரியணும், அதில் பகவானுடைய மகிமை தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாது, அப்படி ஒரு புராணம் ஒன்று பண்ணணும் அப்படின்னார். ஏன் அப்படின்னா,
பகவானுடைய தத்துவத்தை புரிஞ்சுட்டு அதுக்கு அதீனமாக அந்த தர்மார்த்த காம மோட்சங்கள்லாம் வரணும். அப்போதான் தர்மத்தில் ருச்சி அப்படிங்கிறது வரும். எந்த தர்ம காரியம் பண்ணினாலுமே சந்தியாவந்தனத்திலேருந்து ஆரம்பிச்சு, வேண்டாம் ஸ்நானத்திலேருந்து ஆரம்பிச்சு, கார்த்தால சீக்கிரம் எழுந்து ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னா எதுக்காக அப்படின்னா சந்தியாவந்தனாந்தவி பண்ணி பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகனு வரும்போது அது ருச்சிக்கும். ஸ்நானமாகட்டும் சந்தியாவந்தனமாகட்டும் அதுக்கப்புறம் பெருசு பெருசாக யாகமாகட்டும் தபஸாகட்டும் அப்புறம் தானமாகட்டும் பாராயணமாகட்டும் இது எல்லாமே நமக்கு பெரியவா அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கா. சின்ன வயசில் பெருமாளை காமிச்சுட்டு அந்த பெருமாளுக்காக அப்படின்னு சொல்கிறான். அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது மொத்தமுமே சிரமந்தான், மொத்தமுமே தலைவலியாக தோணும். எல்லாமே பகவத் பிரீத்தின்னு இல்லைன்னா ஐயோ இதுவரை செய்யணுமே. ஏகாதசி அப்படின்னா இப்போ தானே ஏகாதசி போச்சு, அதுக்குள்ளேயே உங்கத்து அடுத்ததுன்னா. ஆனால் அது பெருமாள் பிரீத்திக்காக ஏகாதசின்னா ரொம்ப சந்தோஷப்படும், இல்லாட்டா தலைவலியாக தோணும். ஆச்சாரமே அப்படிதான், பகவானுக்காக அப்படின்னும் போது ஆச்சாரம் ருச்சிக்கும். அது இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆச்சாரம் தலைவலி தான். ஆச்சார பிரபுவோ தர்மஹா தர்மஸ்ய பிரபுவோ அச்சுதா அப்படிங்கிற ஆச்சாரமாகட்டும் ஆச்சாரத்தினை அடிப்படையாக வச்சு வரக்கூடிய தர்மமாகட்டும் ரெண்டுக்குமே பிரபுவானவன் அச்சுத, அவனுக்காக மொத்தம் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ந தபஹா ந தானம், தபஸ் இருந்தா என்ன தானம் இருந்தா என்ன, பிரியத்தே மலையா பக்தியா ஹரிஹி அந்ய விடம்பனம் அப்படிங்கிற பிரஹ்லாதம் பிரஹ்லாத உபதேசத்தில் வரும். பக்தி இல்லாமல் இது மொத்தமும் பண்ணால் விடம்பனம்ங்கிற இல்லை ஏமாத்தல்ங்கிற, பகவான்கிட்ட பிரீத்தி இல்லாமல் பகவான்கிட்ட பக்தி இல்லாமல் என்ன தர்மம் பண்ணாலும் அது வஞ்சனம்தான், அது ஏமாத்தல் தான். ஏன்னா தர்மத்தினுடைய சுரூபமே என்னன்னு கேட்டால் பகவானுக்கு பிரீத்தியை கொடுக்கறதுன்னு தான் தர்மத்தினுடைய சுரூபமே. எந்த தர்மம் பண்ணாலும் அவனுக்கு பிரீத்தி வரணும் அப்படிங்கிறது. ஸ்வனிஷ்டிதஸ்ய தர்மஸ்ய சம்சித்தி ஹரிதோஷணம் அப்படிங்கும் பாகவதத்தில். அதனால தர்மத்தை அப்படிதான் நமக்கு பெரியவா புரிய வச்சிருக்கா. சின்ன வயசுல பெருமாளை காமிச்சு காமிச்சு, அஞ்சு வயசுல ஆறு வயசுல ஏழு வயசுல எட்டு வயசுல பெருமாளை காமிச்சு அந்த பெருமாளுக்காக மொத்த தர்மமும் அனுஷ்டானம் அப்படின்னு வரும்போது தான் அதில் ருச்சி இருக்கும். உபநயனம், உபநயனம்னா கிட்ட கூட்டுன்னு போறதுன்னு அர்த்தம். யார்கிட்ட கூட்டுன்னு போறது, பெருமாள் கிட்ட கூட்டுன்னு. காயத்ரி ஜபத்தை காயத்ரி மந்திரத்தை உபதேசம் பண்ணி பகவான்கிட்ட நம்மளை கிட்ட கூட்டுன்னு போகிறது தான் உபநயனம். அதுக்கப்புறம் வேதாத்தியனம் பண்ணோன்னா இன்னும் கிட்ட போகிறேன் பெருமாள் கிட்ட. எந்த தர்மங்கள் பண்ணாலும் நாம் வந்து பகவத் பிரீத்திக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த தர்மத்தினுடைய ஒரு நல்ல சொரூபம் இருக்கு. அதனால் நீர் எத்தனை தர்மங்கள் சொன்னாலும் அந்த பகவத் பிரீத்திக்காக தான் அது அப்படிங்கிறது சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு குறை இருக்கு. ஏன்னா எல்லா தர்மத்துக்கும் சேஷியானவன், எல்லா தர்மத்துக்கும் சுவாமியானவன், எல்லா தர்மத்துக்கும் பிரபுவாக பலனை கொடுக்கக்கூடியவன் மொத்தமும் பகவானானபடினாலே ஆராத்தியன் அவனானபடினாலே அவனுடைய மகிமையை சொல்லுங்கோ. தர்மத்தை சொல்ல வேண்டாமா அப்படின்னா அதை அதை அடிப்படையாக வச்சுட்டு தர்மம் வரும் தானா. அப்போ அந்த பகவானுடைய பிரீத்தி பகவானை பற்றி தெரிஞ்சுட்டு நமக்காக பகவான் இருக்காங்கிறது தெரிஞ்சுட்டு இப்போ பகவானுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வரும்போது அப்போ வரிசையாக நிறையா இத்தனை அனுஷ்டானங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்னும் இந்த மாதிரி பல இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு வரும். பல சாஸ்திரங்கள்லாம் படிக்கலாம், பல தர்மங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணலாம் அப்படிங்கிறது பகவானுக்கு சேஷமாக மொத்தம் வரும். அதனால் பகவான் மகிமையை தான் விஸ்தாரமாக சொல்லணும், அதுதான் குறைவாக இருக்குது அப்படின்னு நாரதர் எடுத்து சொன்னார். இது நாரதருக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னா தன்னுடைய கதையை சொல்கிறார். அகம் புராதீத பவே பவம் தாஸ்யாஸ்ச கஸ்யாச்சன வேதவாதினாம் அப்படின்னு ஆரம்பித்து தன் பூர்வ ஜென்ம கதையெல்லாம் எடுத்து சொல்கிற. நான் இதுக்கு முன் ஜென்மத்தில் அதுக்கு முன் ஜென்மத்திலலாம் முதல்ல எங்கள் அம்மாவுக்கு சின்ன பையனாக எங்கள் அம்மா அங்கங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தா, மகரிஷிகள் ஆசிரமத்தில் போய் வேலை செஞ்சுட்டு இருந்தா, அங்கே போய் சின்ன பையனாக நான் இருந்துட்டு இருந்தேன். மகரிஷிகள்லாம் ஆசிரமத்தில் சாத்துர்மாசியத்தில் அவர்கள் இருக்கும்போது ஓரமாக ஒதுங்கிட்டு இருப்பேன் நான். அவள் கிட்ட வரக்கூடாது, மேலே படக்கூடாது, குறுக்க போகக்கூடாது, மேலே பட்டுருத்தனா கஷ்டம். அதனால் எங்கள் அம்மா என்ன பண்ணுவா, அவள் வரைச்ச எழுந்து நெல் போரும், நீ வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், இப்படி வரைச்ச எழுந்து நெல் இங்கே அங்கே போகாது அப்படின்னு அப்படி உட்காத்தி. அவளும் என்ன பண்ணுவான்னு கேட்டால், அவள் வரைச்ச இந்த குழந்தை எழுந்து நிற்கிறது தான், உடனே இந்த குழந்தையை பார்த்து சிரிச்சுட்டு கடாட்சம் பண்ணிட்டு போயிடுவாள், இந்த பையன் நல்லா இருக்கேன். தேமையப்பே தான் தினச்சாப்பலே பகே தாந்தே திருத கிரீடனகே நூவர்த்தினி சக்ரு கிருபாம் யத்யபி துல்ய தரிசனாஹா.
எங்கிட்ட அனுகிரகம் பண்ணால் துல்லிய தரிசனாக சமமாக பார்க்குறவாதா எல்லாரையும். ஒருத்தர்கிட்ட அனுகிரகம், ஒருத்தர்கிட்ட கோபங்கிறது கிடையாது. ஆனால் கூட இந்த பையன் சின்ன வயசில் அந்த போய் பந்து கந்தெல்லாம் விளையாடாமல் இங்கேயே உட்காண்டிருக்கு, பெரியவா வந்தால் எழுந்துக்கிறது, நெத்தியில் திருமணம்லாம் இட்டுருக்கு, திடீர்னு கை கூப்பிடுறது, திடீர்னு உட்காண்டிருக்கு. கதைகள்லாம் கேட்க வரதான் இங்கே சாதுர்மாசத்தில் அவர்கள் பேசுகிற கதைகள், ஸ்ரீ ராமாயணாதி கதைகள்லாம் கேட்கறதுக்கு அந்த ஒன்று உட்காந்துக்கிறது. அப்போது இந்த குழந்தைகிட்ட விசேஷமாக கடாட்சம் பண்ணி கடைசியில் போகும்போது அதுக்கு சில வார்த்தைகள்லாம் சொல்லி, அப்பா என் பகவானை மனசுக்குள்ளே நினச்சின்று அப்படின்னு சில வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு போனாலும் இந்த குழந்தையும் அதையே நினச்சின்னு இருக்கு. கொஞ்ச நாளில் அவள் அம்மாவும் போயிட, இந்த குழந்தைக்கு கஷ்டம் வரணும் இல்லையோ, பாம்பு கடிச்சுட்டோம் அவள் அம்மாவை. இந்த குழந்தை என்ன நினச்சிதான், அம்மா போனால் என்ன நமக்கு பகவான் இருக்கார் அப்படின்னு நினச்சிதான். அந்த ஞானத்தை அவள் கொடுத்துட்டு போயிட்டான். குழந்தை கூட இதை புரிஞ்சிக்க முடியாது, ஒரு ஞானத்தை கொடுத்துட்டு போயிட்டான். பெருமாள் இருக்கார் பார்த்துக்கிறார் அப்படின்னு சொல்லி பகவானை தியானம் பண்ணிட்டு இருக்கச்சேன், அப்போ ஹிருதயத்தில் இருக்கிற பகவத் ரூபம் அந்த குழந்தைக்கு தெரிஞ்சுடுது. ஒரு க்ஷண காலத்தில் பகவத் ரூபம் தெரிஞ்சு உடனே மறைஞ்சு போச்சு. பகவான் சேவை கொடுத்தா திடீர்னு பார்த்தா காணுமே அப்படின்னு நினச்சா பகவான் சொன்னார், இந்த ஜென்மத்தில் என்னை பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு அசரீரி வாக்கு. என்னை பார்க்கணும் தான் ஆசைப்பட்டேன், அது இந்த ஜென்மத்தில் முடியாது அப்படின்னு விட்டார். அப்போ இப்போ சேவை கொடுத்தீர் அப்படின்னா, சேவை கொடுத்தேன், பக்திக்காக சேவை கொடுத்தேன், ஆனால் அடுத்த ஜென்மத்தில் அப்படின்ட்டு. இவர் எப்போ பிராணத்தியாகம் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மத்தில் அவர் வரும்போது பகவானே அவருடைய கையில் வீணையை கொடுத்து நீர் கானம் பண்ணின்றும் அப்படின்னு சொல்ல பகவானை கானம் பண்ணிட்டுருக்கார். போன ஜென்மத்தில் தபஸ் பண்ணார், இந்த ஜென்மத்தில் கானம் பண்ணிட்டுருக்கார். அது உபாயம், இது பலன். நல்லா பகவத் கீர்த்தனம், பகவத் கானம், பகவத் குணங்களை வச்சு கானம் பண்ணுறான்னா முன்னாடி தபஸ் பண்ணியிருக்கணும் போல இருக்கு, பண்ணிட்டு தான் இப்படி வந்திருக்கான். கையில் வீணை பெருவாளையும் எடுத்து கொடுத்துட்டார். அப்போ பகவான் நாமங்களை எல்லாம் நிறையா கீர்த்தனம் பண்ணிட்டே அங்கங்கே நான் போயின்னு இருக்கேன், எனக்கு சேஷியான பகவத் ரூபத்தை பகவான் எனக்கு காமிச்சு கொடுத்தான், அதனாலே நான் உனக்கு சொன்னேன், இம்மளவு தர்மங்கள் எனக்கு தெரியாது அப்படின்னா வியாசர் வந்து அதை ஏத்துண்டார். நாரதர் சொல்ற விஷயம் ஆச்சரியமான விஷயமா இருக்கு சுவாமி. அப்போ பகவத் மகிமையை தெரியும்படியாக ஒரு அழகான புராணம் பண்ணணும் அப்படின்னு வியாசர் சம்யாபிராசம் அப்படிங்கிற இடத்துல உட்காந்து தியானம் பண்ணார். தியானத்து மூலமாக அவர் அருளிச்சு தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிறது. தர்ம புரோஜித கைதவோத்ர பரமோ நிர்மத் சராணாம் சதாம் வேத்யம் வாஸ்தவமத்ர வஸ்து சிவதம் தாபத்ரயோன்மூலனம் ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி கிருதே கிம்வா பரைஹி ஈஸ்வரஹ சத்யோ ஹிருத்யவருஜ்யதேத்ர கிருதிபிஹி சுஸ்ரூஷுபிஸ்தக்ஷணாத். இங்கே தர்மம் இருக்குது, ஆனால் கைத்தவம் இல்லாத தர்மம் இருக்குது, வஞ்சனம் இல்லாத தர்மம் இருக்குது. தர்மத்துக்கு வஞ்சனம் என்ன அப்படின்னா, அந்த தர்மத்தை தர்மத்துக்கு உரியவனான பகவான்கிட்ட சமர்ப்பிக்கணும், அப்படி சமர்ப்பிக்காமல் இருந்தால் அது வஞ்சனம். அதுதான் அது உரியவாள்கிட்ட சேர்க்கணும் இல்லையோ. நாராயணாயேத்தி சமர்ப்பயாமி அப்படின்னு முதல்ல ஆரம்பத்திலையும் ஸ்ரீ நாராயண பிரீத்தீர்த்தம் அப்படின்னு ஆரம்பித்து அப்புறம் வந்து பகவான் பிரியதாம் வாசுதேவகம் அப்படின்னு பகவான்கிட்ட சமர்ப்பித்தா அது சரியானது. அப்படி இல்லாமல் போனால் அந்த தர்மங்கிறது வஞ்சனமாக இருக்கும். அந்த வஞ்சனம் இல்லாத தர்மத்தை இங்கே சொல்லிருக்கும். வேத்யம் வாஸ்தவம் அத்திர வஸ்து சிவதம் தாபத்ரயோன் மூரணம், எந்த வஸ்து தெரிஞ்சுக்கணுமோ அந்த வஸ்துவை பற்றி சொல்லியிருக்கார். அந்த வஸ்து எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டான்னா, அது இப்போ தாற்காலிகமான ஒரு துக்கத்தை போக்கி நமக்கு பின்னாடி துக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது இல்லாமல், சம்சாரத்தில் இருக்கிற தாபத்ரயத்தையும் வேரோட களைஞ்சு மோட்சத்தை, பரம ஆனந்தத்தை, பரம சிவத்தை நமக்கு கொடுக்கக்கூடியதான பரபிரம்ம தத்துவத்தை சொல்றது. மற்றதெல்லாம் மாதிரி இல்லைன்னு. ஸ்ரீமத் பாகவதே மகாமுனி பிரித்தே கிம்வா பரைஹி, அப்படிப்பட்ட ஸ்ரீமத் பாகவதம் கையில் இருக்கும்போது வேற புராணங்கள் எதுக்கு, வேற கிரந்தங்கள் எதுக்கு அப்படின்னா, ஏன்னு கேட்டா ஈஸ்வரஹா சத்யோ ஹிருத்யவருத்யதே, ஈஸ்வரன் தானாக ஹிருதயத்துக்குள்ள வந்துருவானோ. பாகவதம் கேட்க கேட்க கேட்க
அப்போ பகவான் வந்து நம்மையும் மீறி நம்ம மனசில் தானே வந்து உள்ளுக்குள்ளே வந்து புகுந்துருவான். நாம் பகவானை உள்ளுக்குள்ளே தியானம் பண்ணணுங்கிறதுக்காக ஆற்றுல உட்காந்து 5 நிமிஷம் பகவத் சிந்தை பண்ணலாம் அப்படின்னா வராது. ஆனால் பாகவத கதை கேட்டோன்னா அது 1 மணிக்காலமோ 2 மணிக்காலமோ அப்படியே மனசுக்குள்ளே இருந்துட்டுருப்பான். அதுக்கப்புறமும் மனசுக்குள்ளே இருந்துட்டுருப்பான், கூட்டுட்டு வரணுங்கிறது இல்லை, தானாகவே வந்துடுவான் உள்ளுக்கு. வந்தாய் என் மனம் புகுந்தாய் மன்னி நின்றாய் அப்படிங்கிற அழகா, நீயே வந்து என் மனசில் புகுந்து மன்னி நின்றாய், அந்த மாதிரி ரீதியில் பகவான் உள்ளுக்குள்ளே வந்துடுவான். அப்போது அதிருக்கச்ச மற்ற புராணங்கள்லாம் எதுக்கு அப்படின்னு வியாசரே சொல்கிறார் இந்த ஸ்ரீமத் பாகவத புராணத்தை பற்றி. ஜன்மாத்யசயதோன்வயாதி தரதஸ்சார்த்தேஷ்வபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயஹ தேஜோ வாரி மிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்தியம் பரம் தீமஹி. முதல்ல வியாசர் ஆரம்பிக்கும் போது ஜன்மாத்யசயதஹான்னு ஆரம்பிக்கிறார். இது வேதாந்த சூத்திரம், ஆரம்பமும் இதுதான். இந்த லோகத்தையெல்லாம் சிருஷ்டித்தவன், லோகத்தையெல்லாம் ரட்சிக்கிறவன், சம்ஹாரம் பண்ணுறவன், அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன், மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் எல்லாம் பகவான் தான். பகவானை புரிஞ்சுக்கிறதே அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்மளை ரட்சித்தவன், நமக்கு க்ஷேமத்தை செய்கிறவன் அப்படி தானே புரிஞ்சுக்கிறோம். குழந்தைகளுக்கு அப்படி தானே புரிஞ்சு வைக்க முடியும். வேதமும் அப்படி தான் சொல்கிறது. ஏதோ வா இமானி பூதானி ஜாய, எது பிரம்மா அப்படின்னு கேட்டால், யார் உன்னை படைத்தாரோ யார் உனக்கு க்ஷேமத்தை கொடுக்குறாரோ அவர் தான் பிரம்மா. அன்வயாதி தரதஸ்ச, பகவான் இருந்தார்னா மொத்தமும் இருக்குது, பகவான் இல்லாட்டா ஒன்றும் நில நிற்காது. அதை வச்சுன்னே புரிஞ்சுக்கலாம். இத்தனை ஜீவிகள் லோகத்தில் இருந்துருக்கு. ராத்திரி தூங்க போகிறோம், கார்த்தால 5 மணிக்கு எழுந்துக்கிறோம், நடுவில் 6 மணிக்காலம் 7 மணிக்காலம் 8 மணிக்காலம் இருக்குது, இதில் ஒழுங்காக மூச்செல்லாம் போயின்னு இருக்கு, நடுவில் திடீர் மூச்சு இன்னும் போயிடுத்தனாலோ என்ன அப்படின்னு ஒரு பயம் யாருக்கும் கிடையாது. நடுவில் பிளட் சர்க்குலேஷன் இன்னும் போயிடுத்தனா என்ன அப்படின்னு பயம் யாருக்கும் கிடையாது. என்ன காரணம் கேட்டால், இந்த மூச்சு நாம் விட்டு நாம் இழுத்து பண்ணலை, என்னன்னா பகவான் நடத்தின்னு இருக்க, பிளட் சர்க்குலேஷன் பகவான் நடத்தின்னு இருக்க, நமக்கு எந்த கவலையும் கிடையாது அதை பற்றி. அதான் உபநிடதம் சொல்கிறது, கோஹ்யேவான்யா அட்க பிராண்யாத் எதேஷ ஆகாச ஆனந்தோ நஸ்யாத். இந்த பகவான் இல்லாட்டா யார் மூச்சு விட முடியுங்கிறது. ஏன்னா மூச்சு விடுறதுக்கு ஒரு வியவஸ்தை இருக்கும் இல்லையா, நமக்கு உள்ளுக்குள்ளே காற்று போகிறது, அது உள்ளுக்குள்ள ஹிருதயம் வரைக்கும் போகணும், அது 2 வழி இருக்கான், ஆகாரத்துக்கு 1 வழி இருக்குது, காற்றுக்கு 1 வழி இருக்குது, அந்தந்த வழியில் அது போயின்னு இருக்கு, அழகாக நடந்துருக்கு, ஒரு குறவும் இல்லை. அப்போது லோகம் மொத்தத்தையும் வழி நடத்துகிறவன் பகவான் தான் அப்படிங்கிறது, பகவான் அவன் இருக்கிறதுனால எல்லாம் நடக்கிறதுங்கிறத புரிஞ்சிக்க முடியும். அவன் சர்வஜன், அவன் சர்வஸ்வதந்திரன் அப்படிங்கிறது சிருஷ்டினாலேயே ஏற்படும். எப்படி இத்தனை விதமான சிருஷ்டி பண்ணிருக்கானோ அதுலேருந்தே சர்வஜன் அப்படின்னு தெரிகிறது. தேனே பிரம்மஹிருதா ய ஆதிகவயே முஹ்யந்தி யத் சூரயஹ. முதல்ல ஆதிகவியான பிரம்மாவுக்கு வேதத்தை கொடுத்தார். அப்புறம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமே அப்படின்னா, ஸ்தோத்திரம் கூட பண்ண முடியாமல் எல்லாரும் மோகிச்சுன்னு இருக்காளாம். பகவானுடைய குணங்களை நினச்சி பார்த்து சூரியெல்லாம், நித்திய சூரியெல்லாம் பூர்ணமாக ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, நம்மால் முடியாதுன்னு கைவிடுறோம். எந்த பெருமாளையும் கேட்டால், நம்ம பெருமாளை கூட முஹ்யந்தி அபங்குரதியாக முனிசார்வபௌமாக அப்படிங்கிறார் சுவாமி. ஆழ்வார்களெல்லாம் கூட தேவப்பெருமாளை பாட பாட வேண்டான்னு பாடலையா, என்ன அப்படின்னு கேட்டால் முஹ்யந்தி, இவரை பாட ஆரம்பித்து நம்மளால் பாட முடியாது, அதனால் மற்ற சின்ன ஊரில் போய் பாடிக்கலாம், இங்கே வெறுமை சேவிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சாளா. அபங்குரதியா பாடுறதுக்கு வாளுக்கு தெரியாதா அப்படின்னா, அப்படி கிடையாது, எல்லாரும் நன்னா தெரிஞ்சவா, பகவத் குணங்கள் எல்லாம் தெரிஞ்சவா, பின்ன ஏன் பாடலைன்னா தெரிஞ்சபடினால்தான் பாடல, இது நமக்கு பாடுறதுக்கு நிலம் இல்லை அப்படிங்கிறதுனால பாடல. அதனால் பகவானுடைய சௌந்தர்யாதிகளினாலையும் பகவானுடைய காருண்யத்தினாலையும் மோகிச்சு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்கள் என்ன பேசிட்டே பேசலாம். அவர் சொன்னார், மாசற்றார் மனத்துளானை வணங்கினாம் இருத்தலெல்லாம் பேசத்தான் ஆவதுண்டோ பேதை நெஞ்சை நீ சொல்லாய். தொண்டடிப்படியாக பெருமாள் சேவிச்சுட்டு கைகூப்பிட்டு இருக்கிறதான, வேற என்ன பேசுறதுக்கு என்ன யோகியதே, பேசுறதுக்கு நம்மளால் முடியாது. ஏதாவது எல்லா குணங்களையும் பாட முடியுமானா, மொத்தம் அனந்த குணங்கள் இருக்கச்ச எல்லா குணங்களையும் பாட முடியாது. சரி, ஏதாவது ஒரு குணம்தான் பாடுமே, பெருமாளுடைய காருண்யம் அப்படின்னு அது ஒன்று தான் சொல்லுமே அப்படின்னா, அதில் ஆழம் நிறையா இருக்கு அப்படின்னால அது பூர்த்தியாக சொல்ல முடியாது. ஏன்னா ஏதாவது ஒன்று ஆரம்பித்து தான் வெய்யுமே அப்படின்னா அது தப்பு.
சொல்ல ஆரம்பிச்சா பூர்த்தியா சொல்லணும். யாரோ யார ஸ்தோத்திரம் பண்ணாலும் ஆரம்பிச்சா பூர்த்தியா சொல்லணும். மொழியும் அவரை பத்தி பாதி மாத்திரம் சொல்லிட்டு, ஒரு கோட்டீஸ்வரனா இருக்கிறவரை பார்த்து இவர் வந்து லட்சாதிபதினு சொன்னா அவருக்கு கோபம், பாதி சொல்லி நிறுத்தக்கூடாது. பின்ன என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, இப்ப சம கை கூப்பிட்டு வர வேண்டியது. அதுதான் பண்ணியிருக்கா. தேஜோபாதி மிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா. பஞ்சபூதங்களையெல்லாம் சிருஷ்டிச்சா, அந்த பூதங்களுக்குள்ளே அந்தரியாமையா இருந்தா, அதை வச்சுண்டு லோகத்துல பலவிதமான த்ரிவித சேதனாச்சேதன சிருஷ்டிகளையெல்லாம் பண்றா, எல்லாருக்கும் தன்னுடைய பிரகாசத்தினாலே தன்னுடைய ஞானத்தினாலே மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட பகவான், சத்தியம் சத்தியஸ்வரூபமானவன் சிரேஷ்டனான அவனை நாங்கள் தியானம் பண்றோம்னு வியாசருடைய தியான ஸ்லோகம் இங்கே. அதுக்கப்புறம் வியாசர் சொல்றார், ஆச்சு இந்த பாகவதம் இப்ப நான் சொல்ல போறேன், இது நான் சொல்றத காட்டிலும் சுகர் சொன்னா நல்லா இருக்கும், அதனால சுகர் சொன்ன பாகவதத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சுகருக்கே சொல்லிக் கொடுத்தவர் இவர் தான். இவர் பாகவதம் முடிச்ச உடனேயே சுகம் அத்யாபயா மாச நிவிற்த்தி நிரதம் முனிம் அப்படின்னு சொல்லிட்டு சுகரை பிடிச்சு வச்சு பாகவதம் சொல்லிக் கொடுக்கறதுக்குள்ள பூரம் பூரணம் ஆயிடுச்சு. அவர் எல்லாம் வேண்டாம் வேண்டாங்கிறவர், ஏன்னா பகவன் நிஷ்டராக இருக்கு அப்படின்னால புதுசாக ஒரு விஷயம் படிக்கணும்னு அவசியம் இல்லை, இருக்கிறதே பகவானை தியானம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடியவர். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரா, இவர் இந்த பாகவதத்தை அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. எம் பிரவ்ரஜந்தம் அனுபேதமபேத கிருத்யம் துவைபாயனோ விரக காதராஜுகாவ புத்ரேதி தேதுஹூ தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி. ஒரு சமயம் சுகரை தேடிண்டு இவர் ஓடி போறார் வியாசர், புத்ரா புத்ரான்னு கூட்டிண்டே போறார். அவர் பதிலே சொல்லாமல் வேகமா ஓடி போக, காட்டில் இருக்கிற மரங்கள் இருக்கோ அந்த மரங்கள்லாம் எதிரொலிச்சு தான் இவர் புத்திரான்னு கூப்பிடுறது. அவர் சொல்லிட்டு போயிருக்கிற மரங்கள்கிட்ட போற மகாபாரத்தில் இருந்துச்சது, நீ பதில் சொல்லுங்க மரங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிட்டார். அப்படிப்பட்டவர் அத சுகரை கூட்டு வச்சு அத்யாபயா மாசம் சொல்லி வச்ச, பஞ்சாதி சொல்ற மாதிரி சொல்லி வச்சு இதே தான் அப்படியே சொல்லணும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்க. அந்த சுகர் சொல்ற பாகவதம் ரொம்ப முக்கியம், அதனால் அதை சொல்ல போறேன்னு நமக்கு சொல்லச்ச அது ரீதியாக வருது. புராணங்களையெல்லாம் தொகுத்து கொடுக்குறாரு இல்லையா, அப்போ வந்து பராசரர் சொன்ன விஷ்ணு புராணத்தை கொடுத்தா மாதிரி இந்த சுகர் சொன்ன பாகவதத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு. என்ன விசேஷம் அப்படின்னா, ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆற்றுல மரத்தில் எத்தனையோ அம்சங்கள் இருக்குது, இலை இருக்குது, காய் இருக்குது, பூ இருக்குது, அப்புறம் மரத்தினுடைய தண்டு இருக்குது, எல்லாம் இருந்தால் கூட பழம் தானே ரொம்ப விசேஷம். அந்த மாதிரி வேதம் அப்படிங்கிற இந்த கல்பக விருட்சத்தில் பாகவதங்கிறது பழமாக எத்தனையோ அம்சங்கள் இருக்குது வேதத்தில். நிகம கல்பதரோகம் கலிதம் ஃபலம் சுகமுகாத் அமிர்த திரவ சங்கீதம். வேதங்கிறது கல்பக விருட்சம்னா எதை கேட்டாலும் கொடுக்குங்கிற மாதிரி வேதம் எதை கேட்டாலும் கொடுக்கும், வேதத்தில் இல்லாத விஷயமே கிடையாது. புத்திரன் பிறக்கணும்னா அதுக்கு விஷயம் வேதத்தில் இருக்குது, யாகம் இருக்குது, நிறையா பசு வேணும்னா, நிறைய ஐஸ்வர்யம் வேணும்னா, இருந்த ஐஸ்வர்யங்கள்லாம் ரட்சிக்கணும்னா, எந்த பலன் வேணும்னாலும் அதுக்கு ஒரு அலௌகிகமான வைதிகமான ஒரு மார்க்கம் ஒன்று வேதம் எடுத்து சொல்லும். அதில் சாரமான பலன் மோட்சம் அமிர்தம். அந்த அமிர்த பலனை கொடுக்கறது எதுன்னு கேட்டானா அந்த பழம் வேதத்தில், அதுதான் பாகவதம் அப்படின்னு பெயர். அந்த பழம் இவன் எட்டி பார்க்குறான், நமக்கு அந்த பழம் கிடைக்குமான்னா மேலே இருக்கு பழம், இவன் கீழேருந்து அந்த பழத்தை எடுக்க முடியாமல் உட்பாகு அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு எட்ட முடியுமான்னு கை தூக்கின்னு பார்க்குறானா, அப்போ மேலே அந்த பழத்தை ஒரு கிளியானது இந்த பழம் நல்ல பழம் அப்படின்னு ருச்சி கிளிக்கு தானே தெரியும், அது ஒரு பழத்தை செலக்ட் பண்ணி இது ஆச்சரியமான பழம் அப்படின்னு சொல்லி அதை கொத்தி அதை கீழே போட்டுதுன்னா இவன் கையில் தானாக வந்து விடுறதோ இல்லையோ, அப்படிதான் பாகவதம் நமக்கு விழுந்து. நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாது அமிர்த திரவ சங்கீதம். கிளி செலக்ட் பண்ண பழம் ரொம்ப நல்லா இருக்கும்,
நமக்கே தெரியும். அமாரி அந்த வேதத்தில் இருக்கக்கூடிய பழங்கள்லேயே கூட இந்த பாகவதம் தான் சிரேஷ்டமான பழம் அப்படிங்கிறத சுகாச்சாரியார் வந்து அதை நம்ம கையில் வந்து தானாக வந்து விழும்படி பண்ணியிருக்க, நாம் தேடி போக வேண்டாம். பிபத பாகவதம், அந்த பாகவதத்தை பானம் பண்ணுவோங்க, பாகவதத்தை கேளுங்கன்னு சொல்லணும். ஆனால் இது கேட்கிற விஷயம் இல்லையா, இது ருச்சிக்கிற விஷயம். பிபத பாகவதம் ரசம் ஆலயம், பாகவதமே ரசம், கடைசி வரைக்கும் பானம் பண்ணணும். ஆலயம் அப்படின்னா கடைசி வரைக்கும், கடைசி வரைக்கும்னா எப்போ கேட்டால் உயிர் போகிற வரைக்கும்னு அர்த்தம் இல்லை. வா அர்த்தம் அழகாக பண்ணுறா, இங்கே இந்த ஜீவாத்மாவுக்கு கடைசியில் மோட்சம் கிடைக்கிறதோ இல்லையோ, மோட்சம் கிடைச்ச வரைக்கும்னு அர்த்தம் இல்லை. மோட்சம் கிடைச்சி அந்த மோட்சத்துலேயும் போய் பாகவதத்தை பானம் பண்ணுவோம். அங்கே சாட்சாத் ஸ்ரீவைகுண்டத்தில் பரமாத்மாவை நேர சேவிச்சுட்டு இருக்கும் போதே கூட பாகவதத்தை மூலமாக பகவான் அனுபவிக்கும். முகுகும் அடிக்கடி, ஒரு தடவை இல்லை, ஏதோ வாழ்நாளில் ஒரு தடவை பாகவதம் கேட்டால் போகும் அப்படிங்கிறது கிடையாது, திருப்பி திருப்பி அனுபவிக்கணும். ஏன்னா அனுபவிக்க வேண்டிய விஷயம். ஒரு தடவை போகிறவங்கிறதுக்கு இது என்ன சரணாகதி, சரணாகதினா ஒப்படைக்கிறோம், அதோடு முடிஞ்சு போச்சு. இது அனுபவம். முகுஹு அகோ ரசிகாக புவி பாவுகாக, பாகவதர்களே பக்தர்களே பாகவதத்தை அனுபவிங்கோன்னு தானே சொல்லணும், அப்படி சொல்லலை. ரசிகாக பாவுகாக அப்படிங்கிற ரசிக்க தெரிஞ்சவன் வரணும் இங்கே, அவர்கள் தான் திருப்பி திருப்பி ரசிக்கணும். ஒரு பழத்தை சாப்பிடணும்னா ரசிக்க அதனுடைய ரசனை தெரிஞ்சவன் தானே அதை சாப்பிட முடியும், அப்போ தானே நன்னா இருக்கும். அதனால் இந்த பாகவதத்தை எல்லாருமா, சுகர் சொன்ன பாகவதத்தை எல்லாரும் பானம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வியாசர் வந்து நமக்கு கொடுத்த இந்த பாகவதம் ஆரம்பம். இதையும் சுகர் சொன்ன பாகவதம் நமக்கு எப்படி கிடைச்சது, சுகர் வந்து பரீட்சித் மகாராஜனுக்கு சொன்ன அப்படின்னு இருக்கு, நமக்கு எப்படி கிடைச்சதுன்னா அதுக்கான ஐதிஹியத்தையும் சொல்கிறார். இன்னொரு சமயம் கலிகாலம் ஆரம்பமாகும் போது மகரிஷிகள் எல்லாம் பயந்து போய் இந்த கலி வந்தாச்சுன்னா இனிமேல் லோகத்தில் நாசந்தானே வரும் அப்படின்னு நினச்சி ஏதாவது நல்ல காரியம் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்தா, லோகக்ஷேமத்துக்காக என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கா. நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்தில் போய் ஒரு நல்ல தீர்க்க சத்திரம் ஒன்று, சத்திரயாகம் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து ஆரம்பித்தாலாம். நைமிஷாரண்ய க்ஷேத்திரம் ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம், அதனால் அங்கே தேர்ந்தெடுத்திருக்கா. சத்திரயாகங்கிறது நிறைய பேர் சேர்ந்து பண்ணுறது, ஒருத்தர் பண்ணுறது கிடையாது. 1000 வருஷம் பண்ண வேண்டிய ஒரு பெரிய யாகம் ஒன்று, அதை எடுத்தாலும் நைமிஷே நிமிஷாரண்ய ரிஷயா சவுனுகாதயா சத்திரம் ஸ்வர்காய லோகாய சகஸ்ரசமமாசதா த ஏகதாது ஹிருஷயா பிராதரு ஹுத ஹுதாக்னயா. ஒரு சமயம் அவர்கள் வந்து யாகம் பண்ணிட்டு இருக்கும்போது கார்த்தால செய்ய வேண்டிய ஹோமங்கள்லாம் பண்ணி முடிக்கச்ச சூத பௌராணிகர் அப்படிங்கிறவர் அந்த பக்கம் வர, அவரை பார்த்து ரொம்ப சந்தோஷத்தினாலே அவருக்கு ஒரு ஆசனத்தை கொடுத்து அவருக்கு வேண்டிய மரியாதைகள்லாம் எல்லாத்தையும் செஞ்சு நீர் எங்களுக்கு புராணத்தை சொல்லணும் அப்படின்னு கேட்டிருந்தார். சூத பௌராணிகர் அதுக்காகவே இருக்கிறவர், வியாசரானவர் ஒருத்தருக்கும் ஒன்று ஒன்று உபதேசம் பண்ணார் இல்லையா, அதில் ரோமஹர்ஷன் ஒருத்தர் அவருக்கு வந்து புராணங்களையெல்லாம் நிறையா உபதேசம் பண்ணார். வியாசர் வேதங்களையெல்லாம் ஒருத்தருக்கு கொடுத்த மாதிரி புராணத்துக்கு இவர் சரியானவர்னு இவர்கிட்ட கொடுத்தார். அவர் புராணத்தை கேட்கும் போதே அவர் ரோமங்கள்லாம் குத்துட்டு நிற்குமா, அந்த அனுபவத்தினாலே அவருக்கு ரோமஹர்ஷன் பெயர். அவருடைய புத்திரர் இந்த சூத்தர் அப்படிங்கிறவர், ரௌமஹர்ஷணிஹி அப்படின்னு வரும். புராணங்கள் சொல்கிறதுக்குனே லோகத்தில் பிறந்து லோகத்தில் அங்கங்கே புராணங்கள் சொல்லிட்டு இருக்கிறான் அப்படின்னாலே யாகத்தில் நடுவில் நிறையா புராண கதைகள்லாம் கேட்டால் விசேஷம். அதனால் சத்கிருதம் சூதமாசீனம் பப்ரச்சுகும் இதமாதராது, அவருக்கு சத்காரம் பண்ணி உட்கார வச்சு அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்குறா மகரிஷிகள்லாம், பௌராணிகரே நீர் வந்து வியாசர்கிட்டேருந்து சகலமும் கேட்டிருக்கு, வேதம் அவர் கேட்கலை, வேதம் கேட்குற இதில் இல்லை, அவர் சூத வம்சத்தை சேர்ந்தவர், அதனால் புராணங்கள் உமக்கு நிறையா தெரியும், நீர் லோகஹிதத்துக்காக ஏதாவது செய்யல் சொல்லணும், நீர் இப்போ சொல்கிற விஷயம் கலிகாலத்தில் எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கறதா இருக்கணும், கலிகாலத்தில் ஜனங்களுக்கெல்லாம் பிரவிற்த்தி குறவு, நீர் தபஸ் பண்ணு அப்படின்னா தபஸ் பண்ண மாட்டான்,
யாகம் பண்ணு அப்படின்னா யாகம் பண்ண மாட்டான். எல்லாரும் மந்தாக சுமந்த மதையா மந்த பாக்யாக உபத்ருதா, ஏற்கனவே மந்தமானவன். என்ன கேட்டால் வரவே மாட்டான். முதல்ல வந்தாதானே புரிஞ்சுக்கிறதுக்கு, அப்புறம் வந்தாலும் புரியாது. புரிஞ்சாலும் பாக்கியம் இல்லை நமக்கு, என்ன பண்ணுறதுன்னு. வரத்துக்கே பாக்கியம் இருக்காது பாதி பேருக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு பாக்கியம் வேணும். எல்லாம் புரிஞ்சாலும் செய்ய முடியாது. உபதிரவங்கள் நிறையா சம்சாரத்தில், உத்தியோகம் அப்படின்னும் குடும்ப தர்மங்கள் அப்படின்னும் இன்னும் எத்தனையோ இருக்கு. இது எல்லாத்தையும் மீறி பகவத் சிந்தை ஒருத்தனுக்கு வரணுங்கிறது கஷ்டம். அப்படி இருக்கும்போது அவனுடைய மனசில் பகவான் வந்து இருக்கணும். இவன் வந்து கஷ்டப்பட்டு பகவான் வைக்கிறதுக்கு முடியாது. இவன் மனசில் பகவான் வரா மாதிரி ஒரு நல்ல புராணம் ஏதாவது ஒன்று சொல்லுங்க, அது உம்மால தான் முடியும் அப்படின்னு அவர்கிட்ட பிரார்த்திச்சா. சூத்த பௌராணிக்கர் காத்துன்ட்ருக்கார். அவர் சொன்னார் ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நான் காத்துன்ட்ருக்கேன், நான் சொல்கிறேன் அப்படின்னு உட்காந்து அவர் ஆரம்பிக்கும் போது, எம் பிரவ்ரஜந்தம் அனுபேதமபேத கிருத்தியம் துவைபாயனோ விரக காதர ஆஜுகாவா புத்ரேதி தன்மயதையா தரவோபினேதுஹு தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி அப்படின்னு சுகாச்சாரியரை குறித்து ஒரு ஸ்லோகம், தியான ஸ்லோகம் அருளி செய்கிறார். இன்னொரு தியான ஸ்லோகம் அருளி செய்கிறார். பொதுவாக ஆச்சாரிய தியானம் பண்ணிட்டு சொல்லுவா வழக்கம். இவர் ஏன் சுகாச்சாரியரை சொல்கிறார் அப்படின்னா, இப்போதான் சுகாச்சாரியர்கிட்ட பாகவதம் கேட்டுட்டு வரேன் நான். பரீட்சித் மகாராஜனுக்கு சுகர் வந்து சொன்னார் ஸ்ரீமத் பாகவதம், அதை கேட்டுட்டு நான் வந்துட்டுருக்கேன். அந்த மனசில் அதனுடைய தாக்கம் அப்படியே இருக்குது. இன்னும் பாகவதம் தான் மனசில் இருக்குது, வேறு எதுவும் இல்லை, வேறு ஆகார சிந்தையெல்லாம் இல்லை. அப்படியே நடந்து வந்த 100 வருஷம் வரார். 100 வருஷம் அவர் இதே சிந்தையோடு இருக்கார். பெருமாள் சேவிச்சுட்டு போனோன்னா ஆற்றுக்கு போகிற வரைக்கும் பெருமாள் சிந்தை இருக்கும். ஆற்றுக்கு போனப்புறம் பிக் பாஸ். இதுவரைக்கும் பெருமாள் சிந்தை, பெருமாள் தான் பாஸ் அது வரைக்கும். ஆனால் இவருக்கு என்னன்னு கேட்டால், அந்த மாதிரி உபத்திரம்னா எதுவும் இல்லாதபடினால ஸ்ரீமத் பாகவதமே மனசுக்குள்ளே இருந்துட்டு அப்படியே வந்துட்டு இருக்க. இதை யாராவது கேட்டால் சொல்லலாம்னு ஆசை இவருக்கு. யார் இருக்கா கேட்கறதுக்கு? அப்போ இப்படி இவர் இந்த கேள்வியை கேட்ட உடனேயே, நான் இப்போ தான் கேட்டுட்டு வரேன், அதை சொல்கிறதுக்கு எனக்கு பரம பாக்கியம், உங்களுக்கும் நமஸ்காரம் அப்படின்னு அவளுக்கும் நமஸ்காரம் பண்ணிட்டு, இந்த விஷயத்தை சொல்லணும்னா கொடுத்து வச்சிருக்கணும், என் மனசில் நிரம்பி இருக்கு. அதனால யதா அதீதம் யதாமதி, நான் எப்படி கேட்டேனோ அதை அப்படியே சொல்கிறேன். சுகாச்சாரியர் என்ன சொன்னாரோ அதை நான் எப்படி புரிஞ்சின்றேனோ அப்படியே சொல்கிறேன்னு அழகாக பேசுகிறேன். அவர் சொன்னதை நான் சொல்ல போகிறேன்னு மாத்திரம் இல்லை, எனக்கு புரிஞ்சதை நான் சொல்ல போகிறேன். அவ்வளோதானே முடியும், எல்லாருமே அப்படி தானே. அடி எனக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்ல முடியும். இன்னும் தெரிஞ்சவா நிறைய பேர் இருக்கா, முன்னாடியே இருக்கா. பல பாகவதர்கள் பல பாகவதங்கள் கேட்டவா இருக்கும். சூத பௌராணிக்கிறே அழகாக சொல்கிறார், நான் என்னால் தெரிஞ்ச வரைக்கும். சுகாச்சாரியர் சொல்கிற மாதிரி சொல்லலையும் கேட்காது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்து சொல்ல ஆரம்பித்தார். சௌனகர் கேட்கிறார். சௌனகருடைய தலைமையில் நிறையா மகரிஷிகள் யாகம் பண்ணுறார். சௌனகர் பரம விஷ்ணவர், ரிக்வேதத்தில் பல கிரந்தங்கள் எழுதினவர். புருஷ சூத்தத்தினாலே பகவான அர்ச்சனம் பண்ண வியவஸ்தை பண்ணவர் அவர் தான். சௌனக பகவான் அருளி செய்தான் அப்படிங்கிற சுவாமி தேசி ரகசியத்தை சார் சௌனகருடைய வார்த்தைகளை பல எடுத்து காமிக்கிறார். சௌனகர் சொன்ன பெருமாளுடைய அர்ச்சாமூர்த்தி இருக்கள், அதை திருவடியிலேருந்து ஆரம்பித்து திருமுடி வரைக்கும் அர்ச்சாமூர்த்தியை நன்னா யார் சேவிக்கிறாளோ அவளுக்கு சகல பாபங்களும் போகும் அப்படிங்கிற அந்த ரகசியத்தை சொன்னவர் சௌனகர் தான். ஆபீட்டான் மௌலிபரியந்தம் பசியத புருஷோத்தமம் பாதகானி ஆசு நசியந்தி கிம் புனஸ்து உபபாதகம் அப்படின்னு பல விஷயங்கள் வைஷ்ணவமாக சொன்னவர். எல்லாருமே பெரிய மகரிஷிகள், கேட்குறோம் எல்லாரும் சாதாரணப்பட்டவா கிடையாது. கேட்கணுங்கிற அனுபவத்துக்காக கேட்குறாளே தவிர விஷயம் தெரியாமல் கேட்குறவா கிடையாது. சௌனக பகவான் கேட்குற சூத பௌராணிக்கிட்ட பாகவதம் சொல்கிற வாஸ்தவம் சுகாச்சாரியர் பரீட்சித் மகாராஜனுக்கு சொன்னார் அப்படின்னு இருளியோ, அதுவே ஆச்சரியமாக இருக்கு. சுகாச்சாரியர் 7 நாள் எப்படி உட்காண்டார் ஒரு இடத்துல? அவர் உட்காரவே மாட்டார்.
பரீட்சித்த ராஜா தான் ஏழு நாள் எப்படி ஒரு இடத்துல உட்காண்டான், இது ரெண்டுமே நடக்கிற காரியம் கிடையாது. பரீட்சித் மகாராஜன் ஒரு சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடியவன், அவனுக்கு எப்படி ஏழு நாள் ஒரு இடத்துல உட்கார முடிஞ்சது? நம்மளாமே கேட்டால் சமயம் இல்லைங்கிறோம், சமயமே இல்லை, யாருக்குமே சமயம் கிடையாது. என்ன பண்ணுவேன், எனக்கு டைம் இல்லை, டைம் இல்லைன்னு சொல்கிற மொழியும் நமக்கே டைம் இல்லைன்னா ஒரு ராஜாவுக்கு எப்படி இருக்கும்? அவன் எப்படி ஏழு நாள் உட்காண்டான்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது சுகாச்சாரியர் என்ன கேட்டான், எந்த ஸ்தரத்துலையும் நிற்க மாட்டார், ஏன்னா அனபேட்சா, ஒரு அபேட்சை கிடையாது. ஒரு இடத்துல ஏதாவது தேவை இருந்தால் தானே அங்கே போய் நிற்கணும், அவளோட வார்த்தை சொல்லணும், ஏதாவது பண்ணணும். அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார், யாராவது பிக்ஷை கொடுத்தா சரி. ஒரு சமயம் இப்படி வேகமாக போயிட்டே இருந்தாராம், பௌதி பிக்ஷாந்தேகி அப்படின்னு அவர் பிக்ஷைக்காக நின்றா கூட அந்த மாமி வந்து பிக்ஷை கொடுத்தா உண்டு, இல்லாட்டா அடுத்தது போடுவார். எந்த விருப்பு வெறுப்பு எதுவும் கிடையாது. அவர் வேகமாக அவர் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வியாசர் துரத்தின்னு போனார்னு ஒரு கதை சொன்னேன் இல்லையா. அப்போ இப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு குளத்தில் தேவலோக ஸ்திரீகள்லாம் குளிச்சுட்டு இருந்தா, யாரும் வர முடியாத இடம் அது, தேவலோக ஸ்திரீகள் மாத்திரம்தான் குளிக்க முடியும். அதனால் வஸ்திரங்களை எல்லாம் கரையில் வச்சுட்டு, இல்லை பாதி அரபுர வஸ்திரத்தோடு கூட அவள் குளிச்சுட்டு இருக்கா. இவர் வேகமாக போகிறார் சுகர், பின்னாடி அவர் புத்ரா புத்ரான்னு சொல்லி வியாசர் பின்னாடி ஓடி வர்றார். அவர் சுகர் போகும்போது இவெல்லாம் என்ன பண்ணால் குளிச்சுட்டு இருக்கலாம், அதாவது சுகர் போகிறார், சுகர் போகிறார் அப்படின்னா. பின்னாடியே ஏதோ சத்தம் கெட்டது, புத்திரான் என்ன பார்த்தா வியாசர் வர, வியாசர் வரங்கிறத பார்த்தோன்னே கிடுகிடுன்னு வந்து வஸ்திரத்தை எல்லாம் நல்லா உடுத்திண்டு அவர்கள் நல்லா பவ்யமாக இருக்கணும் அப்படின்னு இருந்தார். சுகர் போகும்போது வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். அப்படி வேகமாக போன வியாசர் கிடுகிடுன்னு போனவர் பட்டுன்னு நிறுத்துட்டு நேராக அவன் கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டார், செத்தனா முன்னாடி ஒருத்தன் போனான் இல்லையோ என்னோட பையன், அப்போ உங்களுக்கு லஜ்ஜைன்னா இல்லையா, வெட்கமெல்லாம் இல்லையா? அப்போ வேடிக்கை பார்த்துருந்தவங்க, இப்போ நான் போகும்போது மாத்திரம் வஸ்திரத்தை எல்லாம் உடுத்திக்கணும், இப்போ கௌரவமாக இப்படி காமிக்கிறேன், என்ன விஷயம், அவனுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் இருந்த பார்த்துங்கோ அப்படின்னு கேட்டேன். இவா சொன்னா அவர் நேர போன இவர் வந்து கேள்வி கேட்கிறீர்கள், அதான் வித்தியாசம். தேவியோ கிரியா பரிததுஹு ந சுகஸ்ய சித்திரம் தத்வீக்ஷ்ய பிருச்சதி முனவு பகவந்தமாஸ்தி ஸ்திரீ பும்பிதா நது சுகஸ்ய விவிக்த திருஷ்டேஹே. சுகருக்கு ஸ்திரீனோ புருஷனோ வித்தியாசம் தெரியாது, யார் ஸ்திரீ யார் புருஷன் ஒன்றும் பார்க்கறது கிடையாது. எல்லா இடத்துலையும் அந்தராத்மாவான நாராயணன் மாத்திரம்தான் பார்க்குறேன், மிருகத்துக்குள்ளேயும் நாராயணன் தான் பார்க்குறது. வேகமாக போகிறாரே தவிர அங்கே ஒரு எறும்பு போனால் கூட உள்ளுக்குள்ளே நாராயணன் இருக்கான் அப்படின்னு பார்க்கக்கூடியவன். ஸ்திரீ புருஷ பேதம் கிடையாது, சரீரத்திலானே இந்த பேதம் இருக்குது, ஆத்மாவில் அந்த பேதம் கிடையாது. ஆத்மாவை பார்க்க தெரிஞ்சவனுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. அப்போ வியாசர் உண்மையை உணர்ந்துட்டார் அப்படின்னு இதுலேயே ஸ்லோகம் இருக்கும். அப்படிப்பட்டவர் ஒரு அபேட்சை கிடையாது. அவர் எதுக்கு ராஜா கிட்ட போய் ஒரு வார காலம் சொன்னார்? ஒரு ராஜா கிட்ட போய் ஒரு விஷயத்தை சொல்கிறாருந்தான் ஏதாவது அபேட்சை இருக்க முடியும். ஒரு அபேட்சையும் இல்லாமல் இருக்கிறவர் சக்கரவர்த்தி குலத்துக்கு எதுக்கு போனோம்? அவர் சுவாமி தேசியன் போகலையே, ராஜத்வாரங்களை எல்லாம் வர்ஜிச்சுட்டார், எதுவும் இல்லாமல் தானே இருந்தார், குஞ்சவர்த்தி பண்ணிட்டு இருந்தார். வித்யாரண்யர் அப்படின்னு ஒருத்தர் ராஜகுருவாக இருந்தவர், அவர் தேசியன் கிட்ட வந்து சொன்னார், நான் ராஜகுருவாக இருக்கேன், ஆனால் நீர் தான் இருக்கணும், ஏன்னா எம்ம காட்டிலும் பண்டிதர் நீ தான், ஆனால் நான் ராஜா கிட்ட சொல்கிறேன், நீர் ராஜகுருவாக இருக்கும், நான் வந்து உனக்கு டெபுட்டியாக இருக்கேன் அப்படின்னார். மாட்டேன்னு நான் உஞ்சவர்த்தியாக இருக்கேன், அஸ்திமே ஹஸ்தி செயலாக்கிறே வஸ்து பைத்தாமகம் தர், வேறு எதுவும் எனக்கு வேண்டாம், ராஜாவை போய் ஆசிரிச்சிருக்கிறதெல்லாம் வேண்டாம். தனஞ்சய விவர்தனம் தனம் தூட கோவர்தனம் சுசாதனம் அபாதனம் சுமனசம் சமாராதனம், இத்தனை தனம் இருக்குது வீட்டு, மற்ற தனங்கள்லாம் வேண்டாம். தனஞ்சய விவர்தனம், தனஞ்சயன்னா அர்ஜுனன், அர்ஜுனனை தூக்கி விட்ட தனம் உண்டு, தனஞ்சயன விவர்தனம் விருத்தி கொடுத்து, உதூட கோவர்தனம் கோவர்தனத்தை பிடிச்சு வச்ச தனம் இருக்கு, சுசாதனம் உபாயமான தனம் இருக்கு, அபாதனம் பாதனம் இல்லாத தனம் இருக்கு, சுமனசாம் சமாராதனம் பெரியவாழ ஆராதனை பண்ணக்கூடிய தனம் இருக்கு,
இத்தனை தனம் எங்கேயில் இருக்கு, நீர் என்ன தனம் கொடுக்க போறே அப்படிங்கிற மாதிரி சுகரும் அபேட்சையே இல்லாதபடினால ராஜகுலத்துக்கே போகாதபடினால இந்த கதை வந்து இப்படி நடந்ததுன்னு முதல்ல இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த சரித்திரத்தை சொல்லுங்கன்னு. ஏன்னா ஆச்சரியமான விஷயம் நடந்திருக்கு. பகவானுடைய சரித்திரம் இருக்கட்டும், இந்த பாகவதர்கள் ஒன்று சேர்றா, அதுவும் ஒரு ஆச்சாரியனும் சிஷ்யனும் ஒன்று சேர்றாங்கன்னு பெரிய விஷயம். ஒரு ஒரு ஜீவிதத்தில், ஒரு வாழ்க்கையில் நம்ம பிறந்து வரும்போது இத்தனை ஜென்மத்தில் நடக்காத ஒரு சம்பவம் ஆச்சாரிய சம்பந்தம் இப்போ கிடைச்சிது, அது பெரிய விஷயம். அது சொல்லுவோம். அவருக்கு சூத புராணிக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆஹா, கட்டாயம் சொல்ல வேண்டியதுதான். அதுவும் பரீட்சித் மகாராஜனுடைய கதை அவசியம் கேட்கணும். ஏன்னா கிருஷ்ணனோடையே பிறந்து, கிருஷ்ணனோடையே வளர்ந்து, கிருஷ்ண அனுகிரகத்தினாலேயே மரணம் அடைஞ்சவன். அதனால் பரீட்சித்தினுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கிறேன். பரீட்சித் பிறந்த கதையிலேருந்து ஆரம்பிக்கணும், அப்போ தான் அது புரியும் அப்படிங்கிறதுக்காக அதுலேருந்து ஆரம்பிக்கிறார். எப்படி பகவான் பரீட்சித்துக்கு அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிறது புரியணும். மகாபாரத யுத்தத்தில் யுத்தம் நடக்கும்போது பரீட்சித் மகாராஜன் அவள் அம்மாவனுடைய கர்ப்பத்தில் இருக்கான். அவள் அப்பா அபிமன்யு, அவள் அம்மா உத்தர ராஜகுமாரி. இப்போதான் கல்யாணம் ஆகியிருக்கு, யுத்தத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம். அம்மா வயத்தில் குழந்தை இருந்துருக்கு. அந்த அபிமன்யுவை யுத்தத்தில் கொண்டுட்டாள் கௌரவர்கள்லாம் அந்நியாயமாக. அந்த அம்மாவுக்கு இப்போ வேறு ரட்சை கிடையாது. அப்போ அப்படியே இருந்துட்டுருக்கா, குழந்தைய பாதுகாத்துட்டு, இனிமேல் குழந்தை தான் நமக்கு லோகங்கள்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. 18 நாள் யுத்தம் முடிஞ்சுது. பாண்டவர்கள், பாண்டவர்களுடைய சைன்யத்தை சேர்ந்தவர்கள், இன்னும் பாண்டவர்களுடைய குழந்தைகள், திரௌபதியினுடைய குழந்தைகள் எல்லாரும் ராத்திரி படுத்துட்டு இருக்கும்போது அஸ்வத்தாமா வந்து ராத்திரியோட ராத்திரி எல்லாரையும் தலையை வெட்டிட்டான். அஸ்வத்தாமாவுக்கு ரொம்ப கோபம் அதிகமாயிடுச்சு. எங்கள் அப்பா துரோணாச்சாரியரை பொய் சொல்லி யுத்தத்தில் வதம் பண்ணாங்க, அதனால் மனசுக்குள்ள அந்த ஆக்ரோஷம் இருக்க யுத்தம் இன்னமும் முடிஞ்சு போயிடுது. துரியோதனையும் ஒன்றும் இல்லாத பண்ணியாச்சு. அடுத்தது இனிமேல் பட்டாபிஷேகம் தான் ஆரம்பம். யுத்தம் பூர்த்தி ஆகிட்டு தெரியும், இனிமேல் ஒரு காரியமும் கிடையாது. ஆனால் கூட மனசுக்குள்ள அத்தனை ஆக்ரோஷம் இருக்கிறபடினால எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமல் ஸ்வபதாம் சிராம்சி தூங்கிட்டு இருக்கோ தலையை போய் விட்டுட்டேன். யுத்தத்திலே தெரிஞ்சால் பரவாயில்ல, தூங்கிட்டு இருக்கும்போது அப்படி வரவா, தூக்கத்தில் எழுந்து வரவா, தூங்கிட்டு இருக்கா, இப்படி மொத்த பேர் சிரசியும் விட்டார். மறுநாள் பார்த்தால எல்லாரும் குய்யோ முய்யோன்னு இருந்து, திரௌபதியானவள் ரொம்ப சோகத்தில் இருக்கும்போது அர்ஜுனன் சொல்கிறான், நீ கவலைப்படாதே, யார் வெட்டினாலும் அவன் பிடிச்சு கொண்டு வரேன் அப்படின்னு. அது க்ஷத்திரியர்களுக்கு அப்படி ஒரு மானம், எதுவானாலும் படிக்க படி வாங்கிடும். அதனால் கிளம்புறான் அர்ஜுன், நான் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தறேன் அப்படின்னு காண்டீவத்தை எடுத்துன்னு அர்ஜுனன் வேகமாக கிளம்ப, இந்த அஸ்வத்தாமா என்ன பண்ணால் நேராக போய் துரியோதனன் கிட்டே போய், அவன் குத்துயிரும் குலவீரமாக இருக்கான், அவன்கிட்ட போய் இந்த விஷயத்தை சொன்னார். துரியோதனா, ஒரு நல்ல நியூஸ் வச்சுருக்கேன், இதை கேட்டுருந்து நீ மரணம் அடைஞ்சிக்கோ, உன்னுடைய வம்சத்தை ஒன்றும் இல்லாத பண்ணிட்டேன், குரு வம்சம் நீ கிடையாது, போயிட்டு மொத்தம் பாண்டவர்களுடைய குழந்தைகளையெல்லாம் கொண்டுட்டேன் அப்படின்னா துரியோதனன் தலை இப்படி ஆட்டினான், அவனுக்கு இஷ்டம் இல்லை. ஏடா நான் தான் போயிட்டேன், என் வம்சத்தையாவது விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு அவனும் துக்கப்பட்டான். அஸ்வத்தாமா கடைசியில் இவனாவது சந்தோஷப்படுவானா, இவனும் சந்தோஷப்படலை. அப்படி நடிச்சுட்டு இருக்கும்போது அர்ஜுனன் துரத்திட்டு வரான் அப்படிங்கிறத பார்த்து அதி வேகமாக ஓடி, இந்த அர்ஜுனனை சமாளிக்கிறதுக்கு வழி கிடையாது தெரியும், அதனாலே ஒரு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ண. பிரம்மாஸ்திரத்துக்கு பதிலுக்கு அஸ்திரம் கிடையாது, என்னதான் யார் தான் இருந்தாலும் அர்ஜுனனே இருந்தாலும் பதில் அஸ்திரம் கிடையாது. அப்போ அர்ஜுனன் வந்து பாஹி பாஹி அப்படின்னு கிருஷ்ணனை நினைச்சார். கிருஷ்ணா நீதான் ரட்சிக்கணும், ஏன்னா இத்தனை தரம் மகாபாரத யுத்தத்தில் காப்பாற்றி கொடுத்தவன் நீதானே. பாஹி பாஹி ஜெகநாதா, ஜெகநாதா ரட்சிக்கணும் பா, நீ அபயம் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கச்ச கிருஷ்ணன் முன்னாடி வந்திருந்து, அர்ஜுனா அந்த பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணியிருக்கான், அதை நீ நேராக அவன் காலிலேயே விழுந்து அந்த பிரம்மாஸ்திரத்தை திருப்பி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லலாம்னா அவனுக்கு அந்த திருப்பி வாங்கிக்க தெரியாதான்,
இந்த யுத்தத்தில் பாதி பேருக்கு இந்த பிரச்சனை, அதை பிரயோகம் பண்ணதான் தெரியும், திரும்பி வாங்க தெரியாதோ. அப்போ என்ன பண்ணு, நான் சொல்கிறத செய், நீ ஒரு பிரம்மாஸ்திரம் பிரயோகம் பண்ணு, அப்புறம் அதை திரும்பி வாங்கும்போது ரெண்டுத்தையும் சேர்த்து திரும்பி வாங்க. இப்போ இது ரெண்டும் ஒன்று ஒன்று சேர்ந்துருமா, சேர்ந்தாச்சுன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து சம்ஹாரம் பண்ணிக்கோ அப்படின்னு கிருஷ்ணன் உபாயம் சொல்ல, அதே மாதிரி பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணி ரெண்டு பிரம்மாஸ்திரத்தையும் சேர்த்து வாங்கிவிட்டேன். கிருஷ்ணனானபடினாலே அழகான உபாயம் சொல்கிறார். ராமாவதாரத்திலே இருந்தால் பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தார் அப்படின்னு வரும். இந்திரஜித்து பிரம்மாஸ்திரம் போட்டான், கட்டுப்பட்டு இருந்தார். அவர் ஐயோ பாவம் அவதார். இவர் கிருஷ்ணன் என்ன கேட்டால், கிருஷ்ணன் மேலே பிரம்மாஸ்திரம் இல்லை, கிருஷ்ணனுடைய பக்தன் மேலே பிரம்மாஸ்திரம் போட்டால் கூட விடமாட்டார், அதுக்கு ஏதாவது வழி சொல்லிட்டா விடு. உடனே அர்ஜுனன் வேகமாக போய் அஸ்வத்தாமாவை பிடிச்சி கொண்டு வந்து கம்பத்தை கை போட்டு நல்லா கட்டி வச்சு திரௌபதி முன்னாடி நிறுத்திட்டான். ததா கிருதம் பசுவத்பாசபத்தம் அவாங்முகம் கர்ம நிரீக்ஷிதே ஜுகுப்சிதேன நிரீக்ஷ்ய கிருஷ்ணா அபகிருதம் குரோ சுதம் வாமஸ்வபாவா கிருபயானநாமச. அஸ்வத்தாமா முன்னாடி வந்து திரௌபதி கூட்டு காமிச்ச, தோ பார் கொண்டு வந்திருக்கேன் பார், என்ன பண்ணலான்னு சொல்லுனா, இந்த போகிற வழியில் கிருஷ்ணன் வந்த இப்படி பிடிச்சின்னு போகிறான் இல்லையா. அர்ஜுனா ஏன் இப்படி கூட்டுன்னு போயின்னு இருக்க, இதெல்லாம் கூட்டுன்னு போகக்கூடாது, சிரச்சேதம் பண்ணிடும், தென் ஐச்சின்னு போகிறதுக்கு இந்த மரியாதையாக பண்ண போகிற, சிரச்சேதம் பண்ணிடும் அப்படின்ட்டான். ஆத்தத்தை எது வந்தாலும் சரி கொண்டுட வேண்டும், பிரம்ம கொண்டுட வேண்டியதான்ட்டார் கிருஷ்ணன். சரி சரி அப்படின்னு கேட்டுண்ணா அர்ஜுன், நேராக திரௌபதிட்டு காமிச்சோடணும் முன்னாடி கொண்டு வந்து. திரௌபதி வந்து அஸ்வத்தாமாவை பார்த்தானா, தலையை குனிஞ்சின்னு இருக்கார். அவள் செய்த காரியத்துக்கு தலை குனியாமல் என்ன பண்ண முடியும், அவள் முன்னாடி வந்து நிற்க வேண்டியதாக இருக்கு, அவள் குழந்தைகளையே கொண்டுட்டு தலையை குனிஞ்சின் அஸ்வத்தாமா இருக்க. நிரீக்ஷ்ய கிருஷ்ணா அபகிருதம் இப்படி கண்ணு திறந்து பார்த்தவள் அஸ்வத்தாமா முகத்தை பார்த்துட்டு உடனே என்ன தோணித்தான், துரோணாச்சாரியருடைய புத்திரர் குரு சுதர் அப்படின்னு தோணித்தான். உடனே கை கூப்பினான், வாமஸ்வபாவா கிருபயானநாமச. குரு புத்திராச்சே அர்ஜுனர் பார்த்து சொல்ற, குரு புத்திரர் நான் யாரோ நினைச்சேன், குரு புத்திரன்னா கொண்டு வந்திருக்கோங்க, பிரதட்சிணம் பண்ணுறா, கண்ட ஜலத்தோடு கூட கை கூப்பிட்றா, தலை வணங்குறா, கிருபை வந்துருத்து, கோபங்கள்லாம் போயிடுத்து அப்படியே திரும்பிட்டான். உடனே என்ன பண்ணுறது இவனை அப்படின்னா, யுதிஷ்டிரர் கொண்டாடினார், திரௌபதியை கொண்டாடினார். திரௌபதி சொல்கிறார், குழந்தைகளை இழந்து நாம் படுற கஷ்டம் எனக்கு தெரியும், இவ அம்மாவுக்கும் அந்த கஷ்டம் வேண்டாம், அவள் அம்மாவுக்கு கிருப்பின்னு பெயர், கிருப்பர் இருக்கிறவள், கிருப்பருடைய சகோதரி. கிருப்பி என்ன நினச்சிட்டுருக்கான்னா, துரோணாச்சாரியர் போனால் கூட ஒரு வீரனான புத்திரன் அஸ்வத்தாமன்னு ஒருத்தன் இருக்கான் எனக்கு அப்படின்னு நினச்சிட்டு தானே அங்கே இருக்கா, அதனால் அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, என் கஷ்டம் யாருக்கும் வர வேண்டாம், குரு புத்திரரை விட்டுடுங்கன்னுட்டான். தர்மபுத்திரர் பாராட்டினார். பீமன் மாத்திரம் அண்ணாவுக்கு எப்போ இதான் காரியம் அப்படின்னு அவர் சொல்கிறது எதுக்கு கேட்கணும் அப்படின்னு. கிருஷ்ணன் வந்து ஆஹா ஆச்சரியமான விஷயம் விட்டுணுங்கன்னு அர்ஜுனன் கேள்வி கேட்டான், செத்தரே முன்னாடி நான் வரும்போது நீ என்ன சொன்னேன், கொன்னுடு ஏன் கூட்டுண்டு போகிறேன் அப்படின்னு, இப்போ இப்படி கேட்டால் விட்டுடு அப்படிங்கிற ஆளுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறதுக்கு நீ என்ன. கிருஷ்ணன் சொன்னார், நீ என்னை புரிஞ்சுக்கோ, எல்லாரும் அப்படி தான் சொல்லுவா, கிருஷ்ணன் அங்கே அப்படி சொன்னார் இங்கே அப்படி சொன்னேன் அப்படின்வா, அது நீ புரிஞ்சுக்கோ, நான் ரெண்டையும் சொன்னேன் நீயே புரிஞ்சுக்கோன்னு, கொல்லணும்னு சொன்னேன் அதையும் புரிஞ்சுக்கோ, இப்போ கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன் உயிரை விட்டுடுன்னு இதையும் புரிஞ்சுக்கோ அப்படின்னா, அர்ஜுனன் யோசித்து பார்த்தாலும் சரி அப்படின்னு புரிஞ்சுட்டு அவனுடைய சிரச்சேதம் பண்ணுன்னு முதல்ல சொன்னேன், இப்போ வந்து விட்டுடுந்தானே சொல்கிறத அப்படின்னா, அவனுடைய சிரஸில் ஒரு மணி ஒன்று இருக்கும், அந்த மணியை எடுத்துட்டேன், கிரீட்டம் மாதிரி அது, இந்த கிரீட்டத்தை எடுத்துட்டோம் வச்சுக்கோங்க, அவளுக்கு பெரிய உயிரே போன மாதிரி, ராஜாக்களுக்கெல்லாம் கிரீட்டம் தான் முக்கியம், கிரீட்டத்தை எடுத்துட்டா அவளுக்கு அவமானம் அவமரியாதை, அதுக்கப்புறம் தனியாக எதுவும் வேண்டாம், அதனால் சிரஸ் எடுத்த மாதிரியும் இருக்கணும், கிரீடத்தை எடுத்துட்டா சிரஸ் எடுத்த மாதிரி, அது பெரிய தண்டனை. என்ன ராஜாக்களுக்கெல்லாம் இப்போ கிரீடத்தோடு தான் படங்கள்லாம் வரையணும், அப்படி தான் போடணும், அவளுக்கு பெரிய கௌரவம். இவருக்கு தண்டனை கொடுக்கணுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டால், முன்ன ஒரு சமயம் இங்கிலாண்டில் ஒரு ராஜாவுக்கு தண்டனை கொடுக்கணும், அப்போ இங்கேருந்தான் முத்துசுவாமி தீட்சிதர்னு ஒருத்தர்
பெரிய வக்கீலாக இருந்தவர் அட்வொகேட், அவர் தான் எழுதுங்க, அவர் கிரீடத்தை எடுத்துருவோம், அதுதான் அவருக்கு தண்டனை. இனிமேல் எப்போ அவர் பணம் போட்டாலும் கிரீடம் போடக்கூடும், அவர் எங்கே போனாலும் கிரீடம் கூட. இதை வச்சுட்டு தான் அவர் எழுதுற, அதான் உத்துண்டா உத்துண்டா, அதை தான் தண்டனையாக கொடுத்தான். அதனால் தலை அதுவும் கேசத்தை எடுக்கிறதுங்கிறது அதானே, கேசத்தை முண்டனம் பண்ணுறது அது ஒரு பெரிய தண்டனை. ஏன்னா தலை போன மாதிரியா அவனுக்கு, இந்த கிராப் வெட்டிக்கு போகிறவன்லாம் பாருங்க, அப்பா நான் போயிட்டு வரேன்னு, எங்கடா போகிற அப்படின்னா தலை சீவிண்டு வரேங்கிறான். அந்த மாதிரி அஸ்வத்தமாவுக்கு அப்படி பண்ணி விட்டு கிரீட்டத்தை எடுத்துட்டா, அவரோட கூடவே பிறந்தவருக்கு ரத்னம் அது. அஸ்வத்தமா ரொம்ப அவமரியாதையோடு கூட திரும்பி போக, அதுக்கப்புறம் கிருஷ்ணன் வந்து இவர்கள்கிட்டலாம் விட பெற்றுண்டு துவாரகைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்புறார். ஆச்சு, யுத்தங்கள்லாம் நன்னா நடத்தியாச்சு, அடுத்து உங்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிக்கோங்க, நான் ஊர் போயிட்டு வரேன் அப்படின்னு வெத்தரபாக்கெல்லாம் வாங்கிட்டு வேகமாக கிருஷ்ணனுடைய தேர் வந்து அந்த தெரு வழியாக போகிறது. அப்போது உள்ளுக்குள்ளேருந்து ஒரு சத்தம் கேட்குறது, பாஹி பாஹி மகாயோகின்னு தேவதேவ ஜகத்பதே நான்யம் தொதபயம் பஸ்யே எத்திர மிருத்யுஹூ பரஸ்பரம் பாஹி பாஹின்னு சத்தம் கேட்குறது. ஆர்த்த சப்தம் கேட்டால் உடனே கிருஷ்ணனுடைய தேர் தானாக நிற்கிறது. பாஹி பாஹி மகாயோகின்னு தேவதேவ ஜகத்பதே, உம்மை தவிர வேறு யார் காலில் விழுவேன், ஜெகத்பதி தேவதேவன், உம்மை தவிர வேறு எங்கேயும் அபயங்கிறது கிடையாது, எல்லா இடத்துலையும் பயம்தான். எத்திர மிருத்யுஹு பரஸ்பரம், யார் யாரை கொள்றான்னு தெரியல, எப்போ கொல்ல போகிறான்னு தெரியல, எல்லாம் பயமாக இருக்கே அப்படின்னு ஒரு சப்தம் கேட்கச்சு. கிருஷ்ணன் யாருன்னு பார்த்தா இந்த உத்தர ராஜகுமாரி வர, அவள் ஒரு அஸ்திரம் அவளை துரத்துற. அஸ்வத்தாமா என்ன பண்ண, போனவர் திரும்பி இன்னொரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டான், அவருக்கு இன்னும் ஆக்ரோஷம் அதிகமாகி இங்கே பாண்டவாளே இல்லாத பண்ணிடுறேன் பூமியில், பாண்டவாளும் கிடையாது பாண்டவ வம்சமும் கிடையாது, அபாண்டவாஸ்திரம் அப்படின்னு அபாண்டவா பூமி ஆக்கிறதுக்காக ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுறேன் அப்படின்னு மறுபடியும் ஒரு அஸ்திரத்தை பிரயோகம் பண்ண அந்த அஸ்திரமானது பாண்டவர்களை குறித்து வருது. உடனே அர்ஜுன் பார்க்குறான், கிருஷ்ணனை பார்த்து, கிருஷ்ணா இன்னொரு அஸ்திரம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்த கிருஷ்ணன் சுதர்சனேன சுவாஸ்திரேன நிஜா அவர்களுக்கெல்லாம் ரட்சை கொடுக்கறதுக்காக சக்கராயுதத்தை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த என்ன அந்த அஸ்திரம் ஓடி போயிருக்கு. ஸ்வானாம் ரக்ஷாம் யதா த்விபூ, சுதர்சனத்தை வச்சு அவளுக்கு ரட்சையை கொடுத்துட்டேன், அதோட கதை முடிஞ்சு போச்சு இல்லையோ. அவரும் அதான் நினச்சிட்டு இருக்கான், அஸ்வத்தாமாவும் பாண்டவாளை கொள்ளணும் தான் நினச்சிட்டு இருக்கான், அது இல்லை சுதர்சனத்தாலும் காப்பாற்றிட்டேன், ஆனால் இந்த அஸ்திரம் தெய்வீகமான அஸ்திரமான அப்படின்னால பாண்ட வம்சமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சார் இல்லையா, அது வந்து இவருடைய கர்ப்பத்துக்குள்ளே போய் தாக்குது. ஏன்னா பாண்டவர்களுடைய ஒரு வம்சம் உள்ளுக்குள்ளே இருக்கு, பயத்துக்குள்ளே இருக்கு, அதனால் இந்த அஸ்திரம் நேரம் வந்து இவருடைய கர்ப்பத்தை தாக்குறதுக்கு வரைச்சேன். அது தெரிஞ்சுட்டு அவோ கிருஷ்ணனை தவிர இனி வேறு கதி கிடையாதுன்னு நல்லா தெரியும், வேறு யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லைன்னு தெரியும், என்னால் திரௌபதியோட மாட்டு பொண்ணாச்சு சாதாரணமாக, அதனால் நேராக போய் பாகி பாகி மகாயோகன் அப்படின்னு வச்சா கிருஷ்ணன் தேர் அப்படியே அதை நிறுத்தி என்ன விஷயங்கிறது அப்படியே புரிஞ்சுட்டு கவலைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் அந்த அஸ்திரம் உள்ளுக்குள்ளே அவள் வயத்துக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி கிருஷ்ணனே தானே அவள் வயத்துக்குள்ளே போய் அவள் கர்ப்பத்துக்குள்ளே இருந்து ஒரு கதாயுதத்தையும் சங்க சக்கரத்தையும் கையில் வச்சுட்டு முன்னாடி நிற்கிறான். அதை பார்த்து அந்த அஸ்திரம் அப்படி போகலாமான்னு போனால் அந்த அந்த கர்ப்பத்துக்குள்ளேயே விசுத்தரான கிருஷ்ணன் சுற்றி 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 கிருஷ்ணனும் வர அந்த அஸ்திரம் பார்த்துட்டு இனிமேல் நமக்கு வழி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு போடுறான். அப்படி அவளை வந்து பகவான் ஆச்சரியமாக காப்பாற்றினான். கவலைப்படாதே அப்படின்னுட்டான், அஸ்திரம் போயிடுத்து அவளுக்கும் நிம்மதியாச்சு. அப்பா பயந்து போயிட்டா, எல்லாரும் கிருஷ்ணன் சொன்னால் அப்பாண்டவாஸ்திரம் பிரயோகம் பண்ணிட்டு போயிருக்கான், நல்ல வேலை எல்லாரும் புடைச்சாச்சு அப்படின்னா குந்தி தேவி இருக்கா இல்லையா, கண்ணில் ஜலமுட்டு அழகு, இப்படி ஒரு ரக்ஷன் பண்ணணும் அகலை நினச்சி கூட பார்க்கல, என்ன ஆபத்து எப்படி வரும்னு தெரியல, அப்படி இருக்கச்ச பகவான் இப்படி ஒரு ரக்ஷம் கொடுக்குறான் இல்லையா. அதனால கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணுறாளாம், நமஸ்யே புருஷம் துவாத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அலக்ஷ்யம் சர்வபூதானாம் அந்தர்பகிரவஸ்திதம். கிருஷ்ண ஸ்தோத்திரம் பண்ணும்போது குந்தி ஆத்ய புருஷன், புருஷ சூக்தத்தினாலே சொல்லப்பட்டவன், ஆதி காலத்திலே பிரளய காலத்திலே இருக்கக்கூடிய புருஷன், அதனால தானே
புருஷன் பெயர். ஈஸ்வரனா இருக்கக்கூடியவன், பிரகிருதியை கடந்து இருக்கக்கூடியவன், எல்லா வஸ்துக்குள்ளையும் அந்த பகிஹி வெளியெல்லாம் இருக்கக்கூடியவன். அப்ப அவனை நான் ஸ்தோத்திரம் பண்றேன்னு ஆரம்பிக்கிறேன். முதல்ல நமாவிதான் ஆரம்பம். நான் ஸ்தோத்திரம் பண்றேன், நமஸ்கரிக்கிறேன், வேற என்ன பண்ண முடியும்? கிருஷ்ணன் ரொம்ப உறவு குந்திக்கு அத்தையாகணும். வசுதேவருடைய சகோதரி, சகோதரியா இருந்து வேற இடத்துல கொடுக்கப்பட்டான், அதாவது ஸ்வீகாரம் மாதிரி. அப்போ அத்தை அத்தைன்னா கூப்பிடுற வழக்கம் கிருஷ்ணனே. அத்தை கொடுக்குற சாதம் தான் சாப்பிட்ற வழக்கம், அத்தைகிட்ட கதை தான் பேசுற வழக்கம். முதல் முதல்ல அத்தைக்கு தன்னுடைய நல்ல செய்தியை சொல்லி அனுப்பிச்சு கிருஷ்ணன் தான் ஒரு கதை வரும் பின்னாடி. அதாவது முதல்ல குழந்தைகள் வளர்க்கும்போது கஷ்டப்பட்டார் பாண்டு போன உடனே, அப்ப கிருஷ்ணன் தான் சொல்லி அனுப்புறான், நீ கவலைப்படாதே நான் பார்த்துக்கிறேன். இப்ப பார்த்து குழந்தை கிருஷ்ணா அப்படின்னும் வாசுதேவா அப்படின்னும் சொல்ல தோணலையா? ஏன்னா ஆச்சரியமான காரியம் பண்ணிருக்க அப்படின்னா, நமஸ்தே புருஷம் துவாத்தியம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ற, மகரிஷிகள் ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி ஆரம்பம். ததா பரமஹம்சியானாம் முனீனாம் அமலாத்மனாம் பக்தியோக விதானார்த்தம் கதம் பசியே மகிஸ்திரியா. குந்தி வாச்சான் குந்தி ஸ்தோத்திரம், இது ரொம்ப பிரசித்தமான ஸ்தோத்திரம். முதல்ல இப்படி ஆரம்பிச்சா இல்லையா, ரெண்டாவது ஸ்லோகத்தில் அதுக்கடுத்து மேலே தொடர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணணும். இன்னும் பகவானுடைய குணங்களை எல்லாம், அவன் மேலே பிரகிருதிக்கு மேலே எப்படி இருக்கான்னு வேதாந்த விஷயங்கள்லாம் சொல்லணும். ஆனால் எனக்கு சொல்ல தெரியாதே, நான் எப்படி சொல்வேன்? ஏன்னா பரமஹம்சர்களான முனிகள் இருக்காள்யோ, ரிஷிகள் இருக்காள்யோ, அவர்கள்லாம் நிறையா உன்னை இந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணுவா, அவர்கள்லாம் தியான யோகத்தினாலே எல்லாத்தையும் பண்ணுவா. நான் கதம் பசியமிகி ஸ்திரீயாக, ஸ்திரீகள் நாங்கள் என்ன வேதாத்தியனம் பண்ணுவோமா தியானம் பண்ணுவோமா, எங்களுக்கு என்ன தெரியும்? அதனால ஒரு ஸ்லோகம் சொன்னேன், ரெண்டாவது ஸ்லோகம் இது முடிஞ்சு போச்சு. இப்போ கதம் பசியே மகி ஸ்திரீயாக அப்படின்னா உடனே கிருஷ்ணன் பார்த்தானா குந்தியை பார்த்து, அம்மா நீ அதெல்லாம் சொல்ல வேண்டாம், நீ வழக்கமாக என்னை ஏதோ சொல்லுதே இல்லையோ எப்போவுமே, அதை சொல்லேன் அப்படின்னா, கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. நான் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், நீ கிருஷ்ணன், நீ வசுதேவனுடைய புத்திரன், நீ நந்தகோபனுடைய சுதன், இது தேவகி நந்தன, தேவகிக்கு இளம் குழந்தை, அதுதான் எனக்கு எப்பவுமே தெரியும், உன்னை நான் சேவிக்கிறேன் அப்படிங்கிறான். இதை சொல்லுங்கிறான் கிருஷ்ணன். இதுக்கு அந்த கதையெல்லாம் அதெல்லாம் அவ சொல்லிப்பா, நீ இதை சொல்லு. முதல்ல கிருஷ்ணனை அவதாரம் பண்ணப்பா, இதோ அவதாரம் பார்த்தா வசுதேவனுடைய புத்திரன் வாசுதேவன் அப்படின்னு பேர் வச்சுருந்தேன். அங்கே இல்லாமல் அங்கிருந்து திடீர்னு ஓரிரவில் அன்னைக்கு ராத்திரியே அந்த இடத்து விட்டு நேரம் போய் நந்தகோபனுடைய சுதனான அங்கேயும் யசோதை இடுப்பில் வச்சுட்டு பால் கொடுக்குற மாதிரி யசோதா நந்தனாக இருந்த அப்படின்னு அந்த பிறவியெல்லாம் ஆரம்பித்து சொல்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணன் சிரித்தான். இப்போ இதுக்கு கிருஷ்ணாய வாசுதேவாய எல்லாம் சொன்னேன், நமோ நமஹா அப்படின்றேன். நமோ நமஹாங்கிற பெரிய வாக்கு இருக்கோ இல்லையோ, அது எதுக்கு அப்படின்னா, நீ பண்ணிருக்கிற காரியத்துக்கு நாம் என்ன பண்ண முடியும், நமக்கு பிரித்தி உபகாரமாக நான் என்ன பண்ண முடியும்? விஷான்மகாப்தே புருஷாத தரிசனாத் அசத் சபாயா வனவாச கிருச்ரதஹ மிருதே மிருதே நேக மகாரதாஸ்த்ரதஹ திரௌண்யஸ்த்ரதஸ்சாஸ்மஹரேபிரக்ஷிதாஹ. கிருஷ்ணா, எனக்கு எத்தனை ஆபத்து வந்தது தெரியுமா? என் வாழ்க்கையில் முதல்லேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் ஆபத்து தான் எனக்கு, வேற கிடையாது. எனக்கு என்னென்ன ஆபத்து வந்ததோ அந்தந்த ஆபத்தில் நீ என்னை எப்படியெல்லாம் ரட்சித்தாயோ அதையெல்லாம் சொன்னால் அதுதான் மகாபாரதம். மகாபாரதம் தனியாக ஒன்றும் கிடையாது. முதல்ல என் குழந்தைகளுக்கு விஷம் வச்சா, சின்ன வயசில் பீமனுக்கு விஷம் வச்சா, அப்போ காப்பாற்றினது நீ. அப்புறம் அரக்கு மாளிகையில் நெருப்பு வச்சா, அப்பவும் காப்பாற்றினது நீ தான். அதுக்கப்புறம் துஷ்டர்களுடைய சபையில் என்னுடைய மாட்டு பொண்ணு பாஞ்சலி இருக்காள், அவளை மானபங்கப்படுத்தணும்னு பார்த்தா, அப்பவும் காப்பாற்றினது நீ தான். இல்லை காட்டில் போனப்புறம் துர்வாசரன் ஒரு மகரிஷியை அனுப்பிச்சு காட்டில் ஏதாவது சாபம் கொடுக்க முடியுமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணான். அப்பவும் நீ தான் வந்து மகரிஷி பசியோடு இருக்கும்போது ஒரு சோத்து பொறுக்க கையில் எடுத்துட்டு அப்பவும் எங்களை காப்பாற்றினது நீ தான். மகாபாரத யுத்தத்தில் தான் எத்தனை அஸ்திரங்கள் இருந்தது, நாராயணாஸ்திரம், வைஷ்ணவாஸ்திரம், நாகாஸ்திரம், ஒன்று ஒன்றுலேயும் ஒரு கதை இருக்கு, ஒன்று ஒன்றுலேயும் கிருஷ்ணன் தான் காப்பாற்றி கொடுத்துருக்கான். கடைசியில் எல்லாம் முடிஞ்சு கடைசியில் இப்போ அஸ்வத்தாமாவனுடைய அஸ்திரம்,
இதுலேருந்து காப்பாற்றி கொடுத்துருக்கு. இது மொத்தமும் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் சொல்லணும்னு வச்சுக்கோங்க, மகாபாரதம் பூர்த்தியாக தான் சொல்லணும். எப்படி காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லணும் இல்லையோ. வனவாசத்தில் துர்வாசர்கிட்டேருந்து காப்பாற்றினார் அப்படின்னா எப்படி காப்பாற்றினார்? துர்வாசர் போய் எனக்கு பசியாக இருக்குது, நானும் இன்னும் நிறையா பேர் வந்திருக்கோம், எங்களுக்கு பசியாக இருக்குது, எனக்கு ஆகாரம் கொடு அப்படின்னா அன்றைக்கி ஆகாரம் கிடையாது, முடிஞ்சு போச்சு. அந்த பாத்திரத்தில் அதுக்கு மேலே ஆகாரம் வராது. அப்போ என்ன பண்ணுறதுன்னு திரௌபதி கஷ்டப்பட்டு இருக்கச்ச, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இவரோ கோபிஷ்டர். அப்போ அங்கிருந்து கிருஷ்ணன் நேரம் வந்தானா, மா திரௌபதி அப்படின்னா என்ன அப்படின்னா பசிக்கிறது சாதமா அடுத்து கிருஷ்ணா இந்த விளையாட்டு தானே வேண்டாங்கிறது, நான் எதுக்காக அவஸ்தப்பட்டுருக்கேன்னு உனக்கு தெரியும், தெரிஞ்சுட்டு நீ வந்து எங்கிட்ட வந்து சாதம் போடு அப்படின்னு சொல்கிறேன்னா நீ அந்த பாத்திரத்தை கொண்டு வா அப்படின்னா. பாத்திரத்தில் என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடையாது. இப்போ தான் தேய்ச்சி குவித்து வச்சுட்டேன், ஒன்றும் கிடையாது. அதில் மத்தியானத்துக்கு மேலே வராது. அதில் அது அது விசேஷமான பாத்திரம், அது நீ அதை கொண்டு வாயே அப்படின்னு சரி சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை கொண்டு போகணும். ஏதாவது இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே ஒரு பருக்கு இருக்கு, ஒரு சாத பருக்கு, தோபாரா ஒரு சாத பருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கிருஷ்ணன் சாப்பிட்றான். திரௌபதி வெக்கத்தினால பார்க்குறான், இந்த சாத பருக்கு எங்கேருந்து இங்கே வந்தது, உள்ளுக்குள்ளே இருக்கே. ஒருவேளை திரௌபதி சரியாக தேய்க்கலையோ அப்படிங்கிறா நிறைய பேர். எனக்கு தோன்றது திரௌபதி நம்மள மாதிரி இருக்க மாட்டாள், பகவானே தானே ஒரு சாத்து பருக்க ஆகிட்டான் உள்ளுக்குள்ள, தானே ஒரு சாத்து பருக்கா உள்ளுக்குள்ளே இருந்து இந்த சாத்து பருக்கை கையில் எடுத்து அதை வாயில் சாட்டு, அப்பா உன் பசி மொத்தமும் போயிடுது அப்படின்னு இவன் சொல்லும்போது அங்கே துர்வாசருக்கும் பசி மொத்தமும் போயிடுது. துர்வாசர் அங்கேருந்து வந்த சாதம் வேணாம் என்ன ததியாராத சாப்பிட்ட மாதிரி இருக்குது, தயவு பண்ணி தப்பாக நினச்சிக்காதங்க சாதம் வேண்டாம், ஏன்னா கூப்பிட்டு அப்புறம் வரலன்னு தப்பாக நினச்சிக்காதங்க, இல்லை கொஞ்சம் சாப்பிட்டு போமே அப்படின்னா. இந்த மற்ற வஸ்துவும் இல்லாமாவது பரவாயில்ல, இன்னும் கேட்பான். ஆனால் ஆகாரத்தில் தான் போருங்கிற திருப்தி வரும் மனுஷன், அதுதான் அன்னதான விசேஷம். ஏன்னா போரும் போறோம்னு எழுந்து போயிடுவாங்க, இன்னும் கொஞ்சம் கொடுத்தா கூட வாங்க மாட்டேன். துர்வாசர் போருண்டு போனார், எப்படி காப்பாற்றிருக்க? விஷத்துலேருந்து காப்பாற்றினது கிருஷ்ணன் தான், மகாகினியிலேருந்து காப்பாற்றினது, அரக்குமாலையில் காப்பாற்றினது கிருஷ்ணன் தான். எப்படி தெரியும் அப்படின்னா எல்லாத்துலேருந்து இவன் காப்பாற்றுற மாதிரி அங்கேயும் அவர் தான் காப்பாற்றிருக்கணும், வேற என்ன? அதனால் கடைசியில் இந்த அஸ்வத்தாம அஸ்திரத்திலேருந்தும் காப்பாற்றினது நீ தான் இருக்கும்போது நான் நமோ நமஹான்னு சொல்லாமல் வேற என்ன சொல்ல முடியும் உங்ககிட்ட? தர்சனம் அபுனர்பவதர்சனம். கிருஷ்ணா ஒரு பிரார்த்தனைனா கிருஷ்ணன் கேர, நீ எது சொன்னாலும் காத்துட்டு இருக்கேன், என்ன வேணும் அப்படின்னா நிறைய ஆபத்துகள்லாம் வரணும், இனிமே ஆபத்து வராது. உனக்கு ஆபத்து கொடுத்துருந்தது யாரு? துரியோதனன், அவன் போயிட்டான். போன அப்புறம் இனிமேல் நிம்மதியாக இருக்கலாம், அஸ்வத்தமாக இனிமேல் வரமாட்டான். பாட்டுக்கு நிம்மதியாக அவங்க பிள்ளைகள்லாம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுவான், சௌக்கியமாக இருந்துன்று அப்படின்னா அதுதான் வேண்டாம். துரியோதன் போயிட்டானேங்கிறதுக்காக நான் அழறேன் இப்போ, அவன் எனக்கு ஆபத்துக்கெல்லாம் கொடுத்துட்டுருந்தானு இல்லையோ, அதனால தான் ஒன்றை நினச்சிருந்திருந்தேன். இப்போ ஆபத்தே இல்லைன்னா ஒன் நினைவே எனக்கு இல்லாத போயிடும், அது வேண்டவே வேண்டாம். நீ என்ன பண்ணுவியோ துரியோதனம் மூலமாக கொடுப்பியோ நீயோ கொடுப்பியோ தெரியாது, எனக்கு நிறைய ஆபத்துகள் வந்துகிட்டே இருக்கணும். விபதஸ் ஆசிரியமான ஒரு பிரார்த்தனை ஒன்று பண்ணோம், நமக்கே சௌக்கியமாக இருந்தால் பகவானுடைய நினைவு வராது. 10,000 ரூபா வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ பெருமாளுடைய நினைவு வராது. 10,000 ரூபா தொலையிட்டோம் அப்போ அலறி படிச்சுக்கோங்க. விபத சந்துனா, எங்களுக்கு நிறைய ஆபத்துகள் வரணும், ஒரு விபத்து வந்தால் போகிறது மேலே மேலே வரணும், அடிக்கடி வரணும். தத்ர தத்ர, நாங்கள் எங்கெங்கே போகிறோமோ அங்கெங்கெல்லாம் வரோம். ஏன் எங்கள் ஊரில் மாத்திரம் இல்லை, எங்காத்திரம் மாத்திரம் இல்லை, நான் வெளியூர் போகும்போது அங்கே கிருஷ்ணான்னு உன்னை நினைக்கணும், உன்னை நினைக்க ஆபத்து வந்தால் தான் உன்னை நினைப்பேன்னு ஆபத்து தான் வரும். ஜெகத்குரு, ஆபத்துக்கு நான் என்ன பண்ணுவேன் நினைக்காதே, நீ தான் எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறவனாச்சே, எத்தனை விதமான ஆபத்தையும் சிருஷ்டிக்கிறதுக்கு ஒன்றால் முடியும், அதனால் எனக்காக சிருஷ்டிச்சு கொடுங்க. சிருஷ்டிக்க முடியாதும் இல்லையே, பயக்கிறது நீ தானே, பயக்கிற பயநாசனம், பயத்தை கொடுக்குறவனும் பகவான் தான், நாசம் பண்ணுறவனும் பயம் பகவான் தான். எங்கப்பா அழகாக சொல்ல, பயத்தை நாசம் பண்ணுறவன் பகவான் தான். ஒரு பெரிய ஆபத்தை வந்துட்டு வச்சுக்கோங்க, அது பகவான் தான் அதை போக்குவான்,
ஏன் அப்படி கேட்டா அது கொடுத்ததே அவன் தானே, யார் கொடுக்கறாளோ அவளை தானே. இப்படி ஒரு ஆபத்து எப்படி வரும் நினைச்சே பார்க்க முடியாம திடீர்னு ஒரு ஆபத்து எப்படி வரும்னா அவன் தானே கொடுக்குறான். இன்னொருத்தரால் அதை கொடுக்கறதுக்கும் சக்தி கிடையாது, ஒழிக்கிறதுக்கு சக்தி கிடையாது மாத்திரம் இல்லை, மகா ஆபத்துகளை கொடுக்கறதுக்கும் பகவானுக்கு தான் சக்தி உண்டு, அதை ஒழிக்கிறதுக்கும் பகவானுக்கு தான் சக்தி உண்டு, வேற யாருக்கும் கிடையாது. அதான் பயநாசனம். அதனால நீ உண்டாக்கி கொடுக்கணும் எனக்கு, என்ன பவதோ தரிசனம், அப்பதான் உன் நினைவு எனக்கு இருக்கும். நான் என்ன பண்ணணும் கேட்டா, இனிமேயும் நிறைய ஆபத்து வரணும், நான் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு உன்னை சொல்லணும், நீ வந்து ஆபத்து போயின்னு இருக்க, ஆபத்தெல்லாம் போகணும், ஆபத்தெல்லாம் போக்கடிக்கணும், உடனே கிருதஜ்ஞதையோடு கூட பக்தியோடு கூட உன் மனசில் நினைக்கணும், இப்படியே என் வாழ்க்கை போகட்டும், இப்படியே பழக்கம் ஆயிடுச்சு, இனிமேலும் இப்படியே போகட்டும், இதை மாற்றி விடாதே அப்படின்னு. இந்த குந்தி ஸ்தோத்திரம் இருக்கேன், இந்த பெரியவர்கள்லாம் நித்தியப்படி வச்சுருந்தேன், சுவாமி இஞ்சிமேட்ட அழகே சிங்கர் நித்தியமே சாதிப்பார் அப்படின்வான். குந்தி வாச்ச அப்படின்னு ஆரம்பித்து இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஸ்தோகம். இப்போ நாலு தான் சொல்லியிருக்கேன் அடி, கோப்பியாததே த்ரீ கிருதாகசி தாமதாவத் யாத்தே தசஸ்ரு கலிலாஞ்சன சம்பிரமாக்ஷம் வக்த்ரம் நினீய பயபாவனய ஸ்திதஸ்ய சாமாம் விமோகயதி பீரபி யத் விபேதி. அழகா ஒரு விஷயம் சொல்றார், இதோட முடிச்சுட போறேன். சின்ன வயசு ஞாபகம் ஒண்ணு வந்திருக்கு கிருஷ்ணா, சின்ன வயசுல நீ வெண்ணை திருடிட்ட அப்படிங்கிறதுக்காக உங்க அம்மா கையில ஒரு கயிறு எடுத்துண்டா, உன்னை கட்டி போடுறேன் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா நீ தப்பு பண்ணிட்டியாம், நீ வெண்ணை திருடிட்டியாம், அதுவே ஒரு வேடிக்கை. நீயாவது வெண்ணெய் எடுத்துட்ட, இன்னொருத்தருடைய வஸ்துன்னு ஒன்று இருந்தா தானே, உன்னுடைய வஸ்து தானே எல்லாமே, இருந்தால் கூட வெண்ணெய் கலவு கொண்டான் அப்படிங்கிறதுக்காக ஒரு கயிறு எடுக்க. உடனே அம்மாவுக்கு பயந்துட்டு அம்மா கயிறு கம்பு வச்சுருக்கா கையில், அம்மாவுக்கு பயந்துட்டு அம்மா என்னை அடிக்காதமா, நான் இனிமே வெண்ணெய் திருட மாட்டேம்மா அப்படிங்க. தாத்தேதாசு கலில அஞ்சல சம்பிரமாட்சம் என்ன வேடிக்கைன்னா, கண்ணன் கண்ணு ஜலந்தரமா கொட்டுறது, அம்மா என்னை விட்டுடுமா என்னை விட்டுடுமா என்னை விட்டுடுமான்னு அழுதுன்றான். அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் அணிகொள் செஞ்சிருவாய் நெளிப்பதுவும் தொழுகையும் இவை கண்ட வசோதை தொல்லையின் பத்து இறுதி கண்டானேங்கிற குலசேகரன் அழற. வக்த்ரம் நினீய பயபாவனையா ஸ்திதஸ்ய சாமாம் விமோகயதி, விட்டுடுமா நான் இனிமே பண்ண மாட்டேமா இனிமே பண்ண மாட்டேன்னு அழுதுட்டு கை கூப்பிட்றான். அழுகையும் தொழுகையும் என்ன விட்டுடுமான் அப்படி போயின்னு இருக்கான், அம்மாவும் துரத்தின்னு இருக்கான். இந்த பயம் இருக்கும், பயத்தை வரவேற்றுக்கிறதுக்கு பலாதமாக பெற்றுக்கிறான். அழகா சொல்கிறான், பயம் இவளுக்கு வரணும் இல்லையோ, பயம் முன்னாடி வந்தது கிடையாது, ஏன்னா எல்லாருக்கும் பயத்தை போக்கடிக்கணும், இவனுக்கு எது பயம், இவங்ககிட்ட அபயம் தானே இருக்கும், பயஸ்தானமே கிடையாது. அதனால் என்ன பண்ணானா கிருஷ்ணன் அந்த பயத்துக்குன்னு ஒரு தேவதை உண்டு, இந்த நவரசங்கள் நவரசங்களுக்கு தேவம் உண்டு, தேவதை உண்டு. அப்போ நாட்டியசாஸ்திரத்தில் பரத முனிவர் வந்து நாட்டியசாஸ்திரம் எழுதியிருக்கார், அந்த நாட்டியசாஸ்திரத்தில் நவரசங்களுக்கும் தேவதை எழுதியிருக்கார், இது மாதிரி பயத்துக்குன்னு ஒரு தேவதை இருக்கு. அந்த தேவதையை கிருஷ்ணன் கூட்டு, ஏ பய தேவதையே கொஞ்சம் எங்கிட்ட வா, நான் வந்து இப்போ பயந்த மாதிரி நடிக்கணும் இப்போ, அதனால் நீ என்கிட்ட வந்துடு அப்படின்னு சொல்லிட்டான். அந்த பய தெய்வத்தை மாட்டேன்ரு, ஏன் உங்ககிட்ட என்னால் வர முடியாது, ஏன்னா நீ வந்து நீ இருக்கிற இடத்துல அபயம்தான் இருக்கமே தவிர பயங்கிறது கிடையாது, அதனால் உங்ககிட்ட என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி அது ஓடி போச்சான். கிருஷ்ணன் சொன்னான், அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ ஒரு எமர்ஜென்சி அவசரம், சீக்கிரம் வந்துடு அப்படின்னா அந்த பய தெய்வத்தை வரமாட்டேன், பய தெய்வத்தில் ஒன்று இருக்க போல இருக்கு, அது கொஞ்சம் கருப்பாக குட்டையாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. அது பய அது எப்படின்னு நினச்சிட்டு இருக்கச்ச, கிருஷ்ணன் போய் அதுகிட்ட போய் ஒழுங்கு மரியாதையே வரையா இல்லையா அப்படின்னு அதை பயமுறுத்த பயந்து வந்துருத்தா. அது பயம் பீரபி எர்பி பேதி, பயம் கூட பயந்து வரும். இன்னும் கிருஷ்ணன்கிட்ட வந்து நிற்கச்ச, பயத்தில் எப்படி நடிக்கணுமோ அப்படி நடிக்கச்ச. அப்போ அழுகையும் அஞ்சு நோக்கும் அணிகழ்ச்சியும் சிறுவாய் நடிப்பதும் தொழுகையும் அதை நான் நினச்சின்னு இருக்கேன், நீ இப்படிப்பட்டவன் எங்களையெல்லாம் காப்பாற்றுறவன், நீ அன்னைக்கு அப்படி ஒரு லீலை பண்ண இல்லையா, அதை நினச்சிருந்து சிரிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா மந்தம் ஜகாச வைகுண்டா. கிருஷ்ணன் சிரிச்சானாம் குந்தி ஸ்தோத்திரத்தில், ஆச்சரியமாக ஸ்தோத்திரம் பண்ணுற நீ லோகத்தில் மகரிஷிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறதெல்லாம் இருக்கட்டும், ரொம்ப அழகான ஸ்தோத்திரம் இருக்குது. சிரித்தான், சிரிச்சுட்டு என்ன பண்ணணும் கேட்டான். இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு போனான், சரி ஆச்சரியமாக உங்ககிட்டே இருக்கேன், உன்னுடைய சாதமே சாப்பிட்டுன்னு இருக்கேன், பரீட்சித் மகாராஜன் குழந்தை பிறக்கட்டும் அப்படின்னு, உள்ளே இருக்கிற குழந்தை பிறக்கட்டும் அப்படின்னா கிருஷ்ணன் வந்து துவாரகை போகிறத கேன்சல் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்ச நாள் குந்தி ஆத்தில் அத்தை அத்தைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேயே ஆச்சரியமாக இருந்தான்.
இந்த குழந்தை பகவானாலே ரட்சிக்கப்பட்ட குழந்தை. இது பிரம்மராதா அப்படின்னு பேர் சொல்கிறான். பரபிரம்மமான பகவான் வந்து கொடுத்த குழந்தையா இந்த குழந்தை. இப்படி ஆச்சரியமாக பரீட்சித் மகாராஜன் பிறந்தான். மைத்துனன்மார் காதலியை மயிர் முடிப்பித்து அவர்களையே மன்னராக்கி உத்தரை தன் சிறுவனையும் உய்ய கொண்ட உயிராளன் உறையும் கோயில் அப்படிங்கிற பெரிய ஆச்சரியமாக சொல்கிறார். உயிராளன்னா அவன்தான், உயிராளன்னா உயிரை கொடுக்குறவன். யாருக்கு? நமக்கு. நமக்கு உயிரை கொடுக்குறவன் யாருன்னா பகவான் தான்ங்கிறது என்ன தெரியுது. மைத்துனன்மார் காதலியை மயிர் முடிப்பித்து, திரௌபதி கூந்தல் தானே பெரிய விஷயம். மகாபாரதத்தில் திரௌபதி கூந்தல் முடிகிறான்ங்கிறது தானே பெரிய விஷயம். அந்த கூந்தலை முடிய வைக்கிறதுக்கு யாருக்கும் துப்பு இல்லையே. அஞ்சு பர்த்தாக்கள் இருந்தாலும் அவளுக்கும் துப்பு இல்லையே. ஆனால் அவர்களையெல்லாம் கூட உதாசீனம் பண்ணிட்டு அந்த திரௌபதி கிட்ட கிருஷ்ணன் வந்து தூத்து போகிறான் யுத்தத்தை நிறுத்தணுங்கிறதுக்காக. தர்மபுத்திரர் அனுப்புகிறார், பாண்டவ தூதனாக கிளம்புறான் யுத்தம் நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ கிருஷ்ணன் தூத்து போகும்போது அப்படி வாச பக்கமாக போகும்போது இந்த பக்கம் திரௌபதி இருக்காள். அவள் கண்ட ஜனம் விட்டு அழுதுன்றதா. கிருஷ்ணன் அப்படி திரும்பி பார்க்குறாங்க, அழக சத்தம் கேட்குறதேன்னு. திரௌபதி வந்து தன்னுடைய கூந்தலை வந்து முன்னாடி வச்சுட்டு அதை முன்னாடி கிருஷ்ணனுக்கு காமிக்கிறார். கூந்தலை காமிக்கிறார், பார்த்து கிருஷ்ணனை பார்த்து அழறாள். அவர்கள்லாம் ஏதோ தர்மம்னு சொல்கிறா, என் கதி என்ன அப்படின்னு அழறாளா. இன்னும் கிருஷ்ணன் நேராக திரௌபதி கிட்ட வந்து உனக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன், வேறு யார்கிட்டையும் சொல்லாத, இந்த யுத்தம் நன்னா நடக்கும் அதுக்காக தான் நான் போகிறேன் அப்படின்னு. இதை நடத்துறதுக்காக தான் நான் போகிறேன், மற்றது இவ்வாளுக்கெல்லாம் யுத்தம் நிறுத்தத்துக்கு போகிறேன்னு சொல்கிறதா அதுதான் எல்லாம் ஏமாத்து வேலை அப்படின்னு திரௌபதி கிட்ட வாக்கு கொடுத்துட்டு போகிறான். இன்னும் வரப்போகிறது என்னங்கிறது, பின்னாடி நடக்க போகிறதெல்லாம் நல்லா தெரியும் இல்லையோ. பின்ன பக்தர்கள் எதை சொன்னாலும் செய்யணும் அப்படின்னு அந்த தூது நடந்தான் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா. அந்த மாதிரி தூது நடந்தவன் பக்தர்களுக்காக அதை செய்கிறவன்கிறதுக்காக நான் போனேன். ஆனால் அவன் கேட்டாதானே, அவன் கேட்க போகிறது இல்லை, யுத்தம் நடக்க போகிறது கவலைப்படாதேன்னு. மைத்துன் நன்மார் ஆச்சரியமான கூந்தல், திரௌபதி கூந்தல் சாதாரணமாக நினைக்க வேண்டாம். என்ன கேட்டால், அவள் அக்னியில் பிறந்தவள், அக்னியில் அந்த கூந்தலோடு பிறந்தாள் திரௌபதி. யாக அக்னியில் பெரிய கூந்தலோடு பிறந்தாள். அக்னியில் போய் கூந்தலோடு இருக்கானே எப்படிப்பட்டவளாக இருக்கும், எப்படிப்பட்ட கூந்தலாக இருக்கும் பார்க்கும். மைத்துனன்மார் காதலியை மயில் முடிப்பித்து அவர்களையே மன்னராக்கி, பாண்டவர்களே ராஜாவாக்கினது இவளுக்காக. உத்தரை தன் சிறுவனையும் உய்ய கொண்ட உயிராளன் அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு பட்டத்தை கொடுக்குறார். நீ தான்ப்பா உயிராள், எப்போ பரீட்சித் மகாராஜனும் கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைய காப்பாத்தினியோ நீ உயிராள். இன்றைக்கும் கர்ப்பத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளையும் காப்பாற்றுற உயிராளன் பகவான் தான். ஆகாரம் கொடுக்கறது யாரு? கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு ஆகாரம் சரியாக போயின்னு இருக்கேன், மூச்சு போயின்னு இருக்கேன், இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணது யாரு? பகவான் தான். யோமே கர்ப்பகதாபி விருத்தியும் கல்பிதவான் பிரபுஹு அப்படிங்கிற, நான் கர்ப்பத்தில் இருக்கச்சு எனக்கு ஆகாரம் கொடுத்தது பகவான் தானேங்கிற ஒருத்தர். இப்போ எங்கே போயிட்டார், வர இங்கே தானே இருக்க, அதனால் எனக்கு என்ன கவலைங்கிற, நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கர்ப்பத்தில் நான் கவலைப்பட்டேன்னா எங்கள் அம்மா கவலைப்பட்டாலே எங்கள் அப்பா கவலைப்பட்டாலே நல்லா வளர்ந்து 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 முதல் மாதம் ரெண்டாம் மாதம் மூணாம் மாதம் நாலாம் மாதம் எந்தெந்த அவயவங்களில் எப்படி இப்படி வளர்ந்தோமோ அப்படி எப்படி அழகாக வளர்ந்து வந்தோ இல்லையோ, அதுக்கான ஆகாரங்கள்லாம் கிடைச்சதோ இல்லையோ. அப்போ தஸ்மாத் கர்ப்பா அனஸ்மியந்தோ வர்த்தந்தேன்னு வேதம், நீ எந்த ஆகாரமும் கொடுக்க வேண்டாம் ஆனால் கர்ப்பம் தானா வளரும் அப்படிங்கிற அது வேதம் எடுத்து காமிக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட ஒரு உயிராளன் பகவான் இப்போது பரீட்சித் மகாராஜனுக்கு உயிர் கொடுத்துருக்கான். குழந்தை பிறந்து சௌக்கியமாக இருந்தது அப்படின்னு பரீட்சித் ஜனனம். இனி சாயங்காலம் பரீட்சித் திக்விஜயமும் சுகாச்சாரிய சமாகமம், சுகாச்சாரியும் பரீட்சித்தும் சேர்ற வைபவம் ஒரு 6:30 மேலே 6:40 கிட்டத்தட்ட ஆரம்பம். ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மகிம் மகிஷா கோபிராமணேப்ய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமண தம் நமாமி ஹரிம் பரம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.